ஹலேலூயா. ஆமே. நேரடியாக நம்ம செய்திக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். நம்முடைய வேதத்தை எல்லாரும் திறந்து நம்ம ஆதியாகமும் 35 அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமும் 35 அதிகாரத்திலே 17-18 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமும் 35 அதிகாரம் 17-18 வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாக இருக்கையில் மருத்துவச்சிகள் அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்திலே அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். பிரசவிக்கும் போது அவளுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ஆமே. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல வந்து இந்த யாக்கோபுனுடைய சம்பவத்தை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யாக்கோபு தான் நேசித்த, தான் விரும்பின மனைவி தான் இந்த ராகேல். இந்த ராகேல் தன்னுடைய 2வது குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவளுடைய பிரசவ காலத்திலே அதிகமான ஒரு வருத்தம் அவளுக்கு நேரிடுகிறது. அப்போது அவளை பார்க்கக்கூடிய மருத்துவச்சிகள், அவளுடைய பிரசவத்தை பார்க்கிற மருத்துவச்சிகள், சுற்றி இருந்தவர்கள், நீ பயப்படாத, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இந்த நேரத்தில் மனதை தேற்றிக்கொள். ஏன் அப்படின்னா, இந்த பிரசவ காலம் உனக்கு மட்டும்தான், உனக்கு பிறக்க போகிற பிள்ளைக்கு இல்லை, நீ ஒரு நல்ல ஆண் குழந்தையை பெற்றெடுக்க போகிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவள் தன்னுடைய துக்க காலத்தில், தன்னுடைய வேதனையினுடைய மிகுதியில், பொதுவாக பழையற்பாட்டின் காலத்தில் இருக்கிறவர்களெல்லாம் பேர் வைக்கும்போது சூழ்நிலைக்கு ஏற்பார்போல் பேர் வைப்பார்கள். அவங்களுடைய பேரில் வந்து அந்த ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். தன்னுடைய பிள்ளைகள் பிறக்கும்போது அவங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறாங்களோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல அந்த பேரை அவர்கள் வைப்பார்கள். நீங்கள் வேதத்தில் இதை பல இடங்களிலே நம்ம வாசிக்க முடியும். அந்த சூழ்நிலைக்கு ஏற்பார் போல் அவங்கள் பேர் வைத்திருக்கிறது. அதே போல் இந்த தாயாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தனக்கு வேதனை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால என் வேதனை தாங்கவே முடியல, அதனால பெனானி அப்படின்றது ஒரு வருத்தம் அப்படின்ற மாதிரி ஒரு பேரை அவனுக்காக வைக்கிறார்கள். உடனே தான் நேசித்த மனைவி, தனக்கு ரொம்ப பிரியமான மனைவி, அவள் பிரசவ காலத்தில் வந்து எப்போவுமே தன்னுடைய கணவனார், நல்ல கணவனார், நேசிக்கிற கணவனார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதான் டாக்டர்ஸ் வந்து பிரசவ காலத்தில் சில டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ரெண்டு பேருடைய உயிரும் ஆபத்தில் இருக்குது, ஒன்று நாங்கள் குழந்தையினுடைய உயிரை காப்பாற்றணும், இல்லைனா குழந்தையினுடைய அம்மாவுடைய உயிரை காப்பாற்றணும், ரெண்டு உயிரில் எந்த உயிரை உங்களுக்கு காப்பாற்றணும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நிறைய ஆண்கள், 90% ஆண்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குழந்தை இல்லைனா கூட இன்னொரு குழந்தை நமக்கு கிடச்சிரும், ஆனால் என்னுடைய மனைவியை எப்படியாவது காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலும் சரி பரவாயில்ல, அவங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க, எப்படியாவது அவங்களுடைய உயிரை காப்பாற்றுங்க, எப்படியாவது வலி இல்லாமல் குழந்தை பிறக்கட்டும், ஆப்ரேஷன் ஆனால் கூட பரவாயில்ல, பணம் செலவானால் கூட பரவாயில்ல, நான் எவ்வளோ வேணாலும் நான் கட்டிக்கிறேன், ஆனால் என் மனைவியை பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு. ஸோ தன்னுடைய மனைவியினுடைய ரொம்ப துக்கமான காலத்தில், ரொம்ப சோகமாக இருக்கும்போது அவள் தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த பேரை வைக்கும்போது இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இல்லை 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 இல்லை, உடனே அடுத்த நிமிஷத்தில் எதையுமே யோசிக்காமல் அவனுடைய பெயர் பெனானி கிடையாது, அவனுடைய பெயர் பென்யமீன் அப்படின்னு ஒரு நல்ல பேரை இந்த இடத்துல யாக்கோபு வைக்கிறதாக நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்குறோம். நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கடந்த வாரத்திலே ஒரு செய்தியை நம்ம வந்து தியானித்தோம். என்ன செய்தி ஆண்டவர் பேசினார்னா, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழ வேண்டிய அவசியம் இருக்குது. அதான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அந்த பெரிய சுமையை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு போகும்போது எருசலேம் குமாரத்திகள் அவரை பார்த்து அழும்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போது ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல தாய்
தன்னுடைய பிள்ளைகளுக்காக அழணும், நீங்க கண்ணீர் வடிக்கணும். ஏன்னா நீங்க கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு ஜபத்தையும் கர்த்தர் கேட்டு உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். சோ நம்முடைய பிள்ளைகள் மேல கவனமா இருக்க வேண்டும் என்கிறதை இந்த யாக்கோபனுடைய சம்பவம் வந்து நமக்கு வந்து சுட்டி காட்டுகிறது. அவ்வளவு துக்கமான ஒரு சம்பவம் தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல தன்னுடைய மனைவி தன்னை விட்டு பிரிந்து போக போகிறார்கள். அவர்களுக்கு மரண காலம் நேரிட்டது. அவர்களுடைய வேதனை மகா கொடிய வேதனையா இருக்குது. அவங்க வாய் தவறி ஒரு பேரை வச்சிருக்கிறாங்க. சரி, இப்போதைக்கு அந்த பேரை மாத்தாட்டி என்ன பிரயோஜனம், என்னது என்ன விஷயம் இருக்குது, இப்ப எதுக்கு நம்ம மாத்தணும், கொஞ்ச நாள் தாண்டி கூட மாத்திடலாமே, அவளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாத்திடலாமே அப்படின்னு நினைக்கல. யாக்கோபு தன்னுடைய பிள்ளையினுடைய பேர்ல கூட அவ்வளவு கவனமா இருந்தாரு, அவ்வளவு கவனமா இருந்தாரு. இல்ல இல்ல, நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு உடனே அவ்வளவு மோசமான ஒரு சிச்சுவேஷன்ல கூட தன்னுடைய பிள்ளையினுடைய பெயரை அவர் மாற்றி வைத்தார். ஒருவேளை நம்ம பிள்ளைக்கு பேர் வச்சது மாதிரி அப்படி நடந்துருச்சுன்னா, சிலருடைய வாழ்க்கையில் அப்படிதான், அந்த பேருக்கு தகுந்தது மாதிரியே அவருடைய வாழ்க்கை இருக்குமாமா. அதான் நீங்கள் நாபாலை குறித்து வேதம் சொல்லும்போது சொல்லுகிறது, அவனுடைய பேருக்கு தகுந்தது போலவே அவன் இருக்கிறான். நீங்கள் யாபேசை குறித்து வேதத்தில் வாசிப்பீர்களே, ஆனால் யாபேசனுடைய தாயார் அவனுக்கு துக்கம் என்று பேர் வைப்பார்கள். உடனே அவங்க துக்கம்னு பேர் வச்சது மாதிரியே நம்முடைய வாழ்க்கையில துக்கம் ஆயிருமோ அப்படின்னு நினைச்சு அவன் என்ன பண்றான்னா ஆண்டவரை நோக்கி கெஞ்சுகிறான். இல்ல ஆண்டவரே, என்னுடைய அம்மா எனக்கு வச்ச பேர் என் தலையில நடக்க கூடாது. அதனால பிள்ளைகளுக்கு பேர் வைக்கும் போது கூட பிள்ளைகளுக்கு மேல கவனமா இருக்கிற பெற்றோர் தேவை. அதுல கூட நீங்க கவனமா இருக்கணும்னு வேதம் வந்து நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. அப்போ நம்ம வந்து சிலர் வந்து அந்த பேரை வந்து பெருசா நினைச்சுக்கவே மாட்டாங்க. என்ன பேர் வச்சா என்ன, என்ன பேர் வச்சா பிள்ளைங்களை அழைக்க தானே போறோம், அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. இல்ல இல்ல இல்ல, அதுல கூட கவனமா இருக்க வேண்டும். சோ உங்கள் பிள்ளைகள் தன்னுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்ததிலிருந்து அவங்க மேல ஒரு ஸ்பெஷல் கவனம் உங்களுக்கு வேண்டும் என்கிறத வேதம் வற்புறுத்தி சொல்லுகிறது, ஆணித்தரமா சொல்லுகிறது. அப்போ உங்க பிள்ளைகளை நீங்க தெருவில் விடுறத ஆண்டவர் விரும்புவாரா? உங்க பிள்ளைகளை கவனிக்காம இருக்கிறத ஆண்டவர் விரும்புவாரா? உங்க பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்கிறத நீங்க பார்க்காம இருக்கிறத ஆண்டவர் விரும்புவாரா? உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்காம இருக்கிறத ஆண்டவர் விரும்புவாரா? இல்லவே இல்லை. ஒவ்வொரு பெற்றோரும் கவனமாய் கவனிங்கள். உங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த பிள்ளை இந்த உலகத்துல பிறந்த உடனே அன்றிலிருந்து நீங்க என்ன வார்க்கணும்னா, பிள்ளைகள் மேல நீங்கள் மரண பரியந்தம் மரிக்கிற வரைக்கும் கவனமுள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்கள். கடந்த நாட்களிலே நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய முதல் ஜெபத்தை குறித்து நான் வந்து பேசினேன். கவனிங்கள், கடந்த வாரத்தில் வந்து நான் கொடுத்த வந்து எந்த ஜெபக்குறிப்புக்காக ஜெபிக்கணும்னு நான் சொன்னேன் அப்படின்னா, உங்கள் பிள்ளைகளுடைய விசுவாசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அந்த வசனத்தை நான் தியானித்தோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் என்ன வேண்டும் என்றால், அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்கணும். கடைசி நாட்களிலே விசுவாசம் குறைந்து போகும். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை நம்ப மாட்டாங்க. நம்ம நிறைய பேர் ஆண்டவரை நம்புறதற்கு காரணம், நம்ம நிறைய பேர் கஷ்டப்பட்டோம். சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டோம், துணிமணிக்கு கஷ்டப்பட்டோம், வண்டி வாகனத்துக்கு கஷ்டப்பட்டோம். இங்கே இந்த சத்தியத்தை கேட்கிற நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் கிடைச்ச ஒவ்வொன்றும் யார்கிட்ட கேட்டு தான் நமக்கு கிடைச்சுன்னா, ஆண்டவரிடத்துல கேட்டு தான் நமக்கு கிடைச்சு. கர்த்தர் தான் நமக்கு கொடுத்தாரு, ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் ஏன் வளர்ந்துச்சு அப்படின்னா, நமக்கு தேவை நிறைய அதிகமா இருந்துச்சு. அந்த தேவையை வேற யாரும் பூர்த்தி செய்ய முடியாது. சோ அந்த தேவைக்காக ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம போய் நின்னோம். ஆண்டவர் அந்த தேவையை எப்படியோ ஒரு விதத்திலே சந்தித்தார். சந்திச்ச உடனே நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா, அவங்க மேல ஆண்டவர் மேல விசுவாசம் நமக்கு பெருகிருச்சு. ஆனா நம்முடைய பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பைக் வாங்குறதுக்கு அவங்களுக்கு கஷ்டம் இல்லை, அவங்க கார் வாங்குறதுக்கு கஷ்டப்படலை, அவங்க வீட்டில் குடியிருக்கிறதுக்கு கஷ்டப்படலை, அவங்க ஏசிக்கு கஷ்டப்படலை, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லை, அவங்களுக்கு துணி மணிக்கு கஷ்டம் இல்லை, ஸோ அவங்களுக்கு ஒரு பென்சிலுக்கு கஷ்டம் இல்லை, ஒரு பேனாவுக்கு கஷ்டம் இல்லை. இதனால அவங்களுக்கு எதுவுமே கஷ்டம் இல்லாததுனால அவங்க ஜெபிக்கிறது இல்லை,
அவங்க என்ன பண்றாங்க தெரியுமா, நம்மட்ட ரூல் போடுறாங்க, எனக்கு இன்னைக்கு ஒரு பென்சில் வேணும், எனக்கு இன்னைக்கு ஒரு பேப்பர் வேணும், எனக்கு இன்னைக்கு சைக்கிள் வேணும். அந்த ரூல் போட்ட அடுத்த நிமிஷத்திலேயே நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். ஸோ அவர்களுடைய தேவைகள் உடனே சந்திக்கப்படுகிறதுனால ஆண்டவரிடத்திலிருந்து கேட்க வேண்டிய வேலை இல்லை, அந்த விசுவாச வளர்ச்சியில அவங்க வளரவே இல்லை. ஸோ நம்ம மிக கவனமாய் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே என்னுடைய பிள்ளைக்கு என்ன கொடுங்க அப்படின்னா விசுவாசத்தை பெருக பண்ணும். அதற்காக தான் நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் வாங்கி கொடுக்கும் போது நீங்க அதுல கண்டிப்பா நீங்க என்ன சொல்லணும்னா, ஆண்டவரை துதிக்க சொல்லாம வாங்கி கொடுக்க கூடாது. நீங்கள் ஒரு பொருளை வாங்கி கொடுப்பீர்களே, ஆனால் அந்த பொருளை வாங்கி கொடுத்த உடனே அந்த பொருளை கையில் எடுத்து பிள்ளைகள்கிட்ட ஜெபம் பண்ண சொல்லணும். ஜெபம் பண்ண சொல்லி, ஆண்டவரே இந்த பொருளை எனக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே, எப்பா இந்த பொருள் இன்னைக்கு உனக்கு ஈஸியாக வாங்கிட்டேன், ஆனால் உங்கள் அப்பா உங்கள் அம்மா ஒரு காலத்தில் இந்த பொருளை ஈஸியாக வாங்க முடியல, நான் இந்த பொருளை இத்தனை வருஷம் தாண்டி தான் பார்த்தேன், ஆனால் நீ இந்த பொருளை இந்த வயசுலேயே பார்க்குற, நீ இந்த வயசுலேயே பார்க்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆண்டவர் தான் காரணம், கர்த்தர் தான் இந்த பணத்தை கொடுத்தாரு, எனக்கு உழைக்கக்கூடிய பலன் கொடுத்தார் அப்படி என்று நீங்கள் ஒவ்வொன்றையும் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது அவங்களை என்ன பண்ண வைக்கணும், சத்தமா சொல்லுங்க, ஜெபம் பண்ண வைக்கணும். ஏன் சாப்பாட்டுக்காக பிள்ளைகளை ஜெபம் பண்ண சொல்றோம், ஏன் தண்ணி குடிக்கும் போது பிள்ளைகளை ஜெபம் பண்ண சொல்றோம்? அப்போ இதற்கு முன்பாக ஒருவேளை அந்த பழக்கம் இருக்குதோ இல்லையோ, ஆனா இனி உங்களுக்கு அந்த பழக்கம் வேணும். ஆனால் பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து தனித்தனியாக ஜெபிக்கிறது வழக்கம் இருக்குது. ஆனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, சாப்பாட்டு மேசையில் நீங்கள் உட்காந்துட்டீங்க அப்படின்னா இனி நானும் ஒரு தீர்மானம் எடுக்கலாம் அப்படி தான் நினைக்கிறேன். பொதுவாக என் வீட்டில் தனித்தனியாக ஜெபம் பண்ணுவேன், நான் என்னுடைய சாப்பாட்டுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன், பாஸ்டர்மா அவங்க சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, பிள்ளைங்க அவங்க சாப்பாட்டுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இனி வந்து நம்ம ஒன்றா ஒரு டைனிங் டேபிளையோ இல்லை ஒன்றா உட்காந்து சாப்பிடும் போதோ சாப்பாடு எல்லாத்தையும் தட்டில் போட்டுட்டு யாரும் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. எல்லாருமே தட்டில் சாப்பாடை போட்டுட்டு ப்ரேயர் முதல்ல ஜெபம் பண்ணுவோம்ப்பா, அந்த ஆகாரத்தை பரிசுத்தப்படுத்தி அந்த ஆகாரத்தை சுத்தப்படுத்தி எல்லாரும் ஜெபம் பண்ணி அந்த ஆகாரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இப்படித்தான் நம்முடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை வளர்க்க முடியும். ஏன் அப்படின்னா, நமக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் பஞ்சமுள்ள காலத்தை கர்த்தர் மாத்திட்டாரு. நம்ம நிறைய பேர் பஞ்சத்துல இல்லை, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளே ஆசீர்வதித்தார், நம்ம யாருமே வந்து சாப்பிட்றதுக்கு யோசிக்கல. ஆனால் ஒரு காலத்தில் நான் எல்லாம் நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது, அதான் ஸ்கூலுக்கு போகும்போது யாருக்குமே தெரியாமல் ரேஷன் அரிசியை கையில் அள்ளி அதை பாக்கெட்டில் போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அந்த அரிசியை சாப்பிட்டு போன நாட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, பிரியாணி சாப்பிடணும்னு நினச்சா பிரியாணி சாப்பிடலாம், சிக்கன் சாப்பிடணும்னு நினச்சா சிக்கன் சாப்பிடலாம். என்ன ஆகாரத்திற்கு ஆண்டவர் ஒரு பஞ்சமுமே வைக்கல. நான் பட்ட கஷ்டம் ஒரு கஷ்டத்தை கூட என் பிள்ளைங்க படுறதில்லை இப்போ. அப்போ என் பிள்ளைகளுக்கு எப்படி விசுவாசம் வளரும்? என் பிள்ளைங்க ஆண்டவரிடத்துல வாங்காம விசுவாசம் வளராது. ஸோ அவங்க வாங்குற அளவுக்கு நம்ம வைக்கல, கடவுள் நம்மளை ஆசீர்வச்சாரு. எப்படி அவங்களுக்கு விசுவாசத்தை நம்ம உள்ள கொண்டு போறது அப்படின்னா, ஒன்னே ஒண்ணுதான், நம்ம கொடுக்கிற ஒவ்வொன்றிலையும் விசுவாசத்தை நம்ம அவர்களுக்குள்ளே திணிப்போமையானால், விசுவாசத்தை அவர்களுக்குள்ள கொடுப்போமே ஆனால், நான் உண்மையிலே நம்புறேன் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவர்களை விசுவாச வீரர்களாய் வீராங்கனைகளாய் நம்ம வளர்த்துவோம். ஆமேன் சொல்லுங்க, எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஸோ நம்பர் ஒன், முதலாவதாக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிங்கன்னா, ஆண்டவரே என் பிள்ளையினுடைய விசுவாசத்தை வளர பண்ணுங்க. என் பிள்ளை எப்படி இருக்கணும்னா விசுவாசியா இருக்கணும். என் பிள்ளை எல்லாத்தையும் உங்களிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதை குறித்து ஒரு தெளிவான செய்தியை விரிவாக கடந்த வாரத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். ஒருவேளை நீங்கள் யாராவது அதை கேட்கல அப்படின்னா, நம்முடைய கம் டு கம்ஃபர்ட் யூடியூப் சேனலில் பிள்ளைகளுக்காக அழுங்கள் அப்படின்ற அந்த தலைப்பில் அந்த செய்தி இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக அதை கேளுங்க, அது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கு இந்த செய்தியை தொடர்ந்து நான் கொடுக்க வேண்டும் என்றிருந்த போது, அதற்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என் இருதயத்தில் இரண்டாவது ஒரு காரியத்தை என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் வைத்தார். இரண்டாவது நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய இரண்டாவது ஜெப குறிப்பை குறித்து இன்றைக்கு நான் வந்து உங்களோடு பேச போகிறேன். வாசிக்கலாம், வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 46 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 46 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 46 அதிகாரத்திலே 1 வசனத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இஸ்ரவேல் ம்
தனக்கு உண்டான யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர் சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குனுடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனின் தேவன், நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்திற்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த வேத பகுதியில் நம்ம என்னென்னா யாக்கோபை குறித்து வாசிக்கிறோம். இப்போது யாக்கோபு தன்னுடைய பிள்ளைய 15 வருஷத்திற்கு முன்னாடி தன்னுடைய பிள்ளையை இழந்தான். யாரை இழந்தான் அப்படின்னா யோசேப்பை இழந்தான். யோசேப்புக்கு எல்லா சகோதரர்களும் அவனுக்கு எதிரியாக இருந்தாங்க. எல்லா சகோதரர்கள் மேலேயும் அவனுக்கு ஒருவேளை கொஞ்சம் மனக்கசப்பு இருந்திருக்கலாம். ஆனால் தன்னுடைய தகப்பனார் மேலே அவனுக்கு மனக்கசப்பு இருக்கிறதற்கு அர்த்தமே இல்லை. ஏன் அப்படின்னா தன் மகன் தன்னோடு கூட இருக்கும்போது எல்லா பிள்ளைகளை விட யோசேப்பை மட்டும் அவங்க அப்பா எப்படி பார்த்தாரு, அதிகமாய் நேசித்தார். அவனுக்கு பலவரனா அங்கேயே கொடுத்தார். இப்பொழுது 15 ஆண்டுகள் தாண்டி தன்னுடைய மகன் உயிரோடு இருக்கிறான் என்கிற ஒரு செய்தி தன்னுடைய தகப்பனாருக்கு வருது. அப்போ வரும்போது யோசேப்பை தன்னுடைய சகோதரர்கள் பார்க்கிறது சாதாரணமா பார்க்கல, மிக பிரம்மாண்டமான மனிதனாய் பார்க்கிறார்கள். எகிப்திலேயே மிகப்பெரிய ஒரு ராஜாவாய் பார்க்கிறார்கள். உடனே அந்த யோசேப்பு என்ன சொல்றான் அப்படின்னா, எங்க அப்பாட்ட போங்க, எங்க அப்பாட்ட போய் நான் உங்களுக்கு நிறைய குதிரைகளை அனுப்புறேன், நிறைய வண்டிகளை அனுப்புறேன், எங்க அப்பாவை பத்திரமா இங்க கூட்டிட்டு வாங்க, அந்த பஞ்சத்துல நீங்க ஏன் எல்லாரும் பாடுபட்டு இருக்கீங்க, கடவுள் என்ன ரொம்ப ஆசீர்வதிச்சாரு, நான் இன்னைக்கு ரொம்ப பெரிய ஆளா இருக்கிறேன், அப்பாட்ட சொல்லி கையோட அப்பாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி தன்னுடைய இளைய மகன் அனுப்புகிறான். இப்போ இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன், 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டை விட்டு காணாம போன பையன், அவன் செத்து போயிட்டான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு வந்து அவன் ஒரு நாட்டுக்கு இப்ப ஒரு முதலமைச்சரா இருக்கிறான். அந்த செய்தி நமக்கு கேட்கப்படுறது, அவன் பெரிய வண்டி இல்லைனா ஃப்ளைட்டு டிக்கெட் எல்லாம் எடுத்து அனுப்பிட்டான். நம்ம கிராமத்துல உட்கார்ந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி நம்ம உடனே தன் கூட இருக்கிற சகோதரர்கள் வந்து யோசேப்பை குறித்து ரொம்ப பெருமையா பேசுறாங்க. ஐயோ அவன் வேற லெவல்ல இருக்கிறான்ப்பா, அவன் எப்படி இருக்கிறான் தெரியுமா, அவன் ட்ரெஸ்ஸு, அவன் ஆட்கள், அவனுக்கு வேலைக்காரங்க. உண்மையிலேயே நம்முடைய பிள்ளைகள் யாராவது நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் அப்படி இருந்தா நம்ம எதுக்குமே யோசிக்க மாட்டோம், எதுக்குமே யோசிக்க மாட்டோம். உடனே அடுத்த நிமிஷம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னடா அப்படியா, என் பையன் உயிரோடு இருக்கிறானா, கிளம்பலாம், வண்டியெல்லாம் வேற அனுப்பியிருக்கிறானா, இந்த வண்டியெல்லாம் நான் பார்த்ததே இல்லைப்பா, இந்த ஃப்ளைட்லாம் ஏறினதே இல்லைப்பா, முதல்ல போய் 14 வருஷத்துக்கு முன்னாடி நான் விட்டு போன மகனை பார்க்கணும், கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம எல்லாருமே கிளம்பிடுவோம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கொண்டு போகிறது கூட ஒன்றுமே இல்லை, எல்லாமே பஞ்சத்தில் அவங்கள விட்டு போயிருச்சு, ஆடு மாடுகள் எல்லாமே அவனை விட்டு போயிருச்சு, உடனே கிளம்பி போயிடுவோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு தன்னுடைய மகன் தன்னை அழைத்த உடனே போகிறதற்கு உடனே தீவிரமாக போகல, உடனே தீவிரமாக போகல. என்ன பண்ணுறான் அப்படின்னா, நேராக ஆண்டவருடைய சமூகத்தில் போய் பலி செலுத்துகிறான். அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே, அதுக்கு பிறகு நீங்க வாசிக்கிற வசனத்துல சொல்லலாம், அதனாலதான் ஆண்டவர் வந்து அவனை பார்த்து சொல்றாரு, நீ எகிப்து தேசத்திற்கு போகிறதுக்கு என்ன பண்ண வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், அங்கே நான் உன்னை ஒரு பெரிய ஜாதியாக மாற்றுவேன், உன்னோடு கூட நான் எகிப்திற்கு வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவனுக்கு தன்னுடைய பிள்ளை அங்க பெரிய பிள்ளையா இருக்கிறான், பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட அவனுக்கு போறதுக்கு என்னவா இருக்குன்னா பயமா இருக்குது. நம்ம போகிறது ஆண்டவருக்கு சித்தமா சித்தம் இல்லையா, ஆண்டவருக்கு பிரியமா பிரியம் இல்லையா, ஏற்கனவே ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத நிறைய செய்து வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் ஆளாயிட்டோம், இனி நம்ம அப்படி சூஸ் பண்ணக்கூடாது, நம்ம இனி அப்படி தெரிந்து கொள்ளக்கூடாது. ஸோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யாக்கோபுக்குள்ள அப்படியே நிறைய இருக்குது. பிள்ளைங்க எல்லாம் அப்பாவை பார்த்து திட்டுறாங்க, ஏன்ப்பா நீ லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க, நாங்கள் தானே போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறோம், பாருங்கப்பா எவ்வளோ குதிரை அனுப்பியிருக்காரு, வண்டி அனுப்பியிருக்காரு, வாங்கப்பா கிளம்பலாம்,
நீங்க போய் இப்படி பயப்படுறீங்க, பாருங்க சாக்கெல்லாம் திறந்து பாருங்க, எவ்வளவு தானியங்களை கொடுத்து அனுப்பியிருக்கிறான், எவ்வளவு தங்கத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறான். ஒவ்வொருத்தரும் மோட்டிவேட் பண்ணும் போதும் யாக்கோபு டிசைட் பண்ணவே இல்லை. ஏன் டிசைட் பண்ணல அப்படின்னா, கர்த்தர் சமூகத்துல போய் நின்று ஆண்டவரே நான் எகிப்து தேசத்திற்கு போலாமா போலாமா, நான் டிசைட் பண்ணமா ஆண்டவரே, நான் டிசைட் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, போலாமா வேண்டாமா. இப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, தன்னை சுற்றி இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்குள்ளையும் அவங்க அப்பா என்ன விதைச்சிட்டார் அப்படின்னா, வசதிகள் இருந்தாலும் நம்மை சுற்றி எத்தனை வாய்ப்புகள் வந்தாலும் கர்த்தருக்கு பயப்படாம நம்ம திடீர்னு ஒரு முடிவு எடுத்துற சொல்லுங்க. நம்பர் டூ, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்கள். உங்க பிள்ளைகளுக்காக எதுக்காக அழணும் அப்படின்னா, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைக்கு என்ன குறிச்ச பயம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவங்க அப்பாவை குறிச்சு பயம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, பாஸ்டரை குறிச்சு இருக்கிற பயம் இருக்க இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா என் பிள்ளைக்கு யாரை குறிச்சு பயம் இருக்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். யாராவது ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? ஆண்டவரே என் பிள்ளை உமக்கு பயப்படணும் ஏசப்பா, உமக்கு பயப்படுகிற பயம் என் பிள்ளைக்குள்ள வரணும் ஏசப்பா. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், நிறைய பேர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அரக்கனாய் தெரிகிறார்கள். பிள்ளைங்க நிறைய பேர் அவங்க அம்மா அப்பாவை பார்த்து அப்படியே பயந்து நடுங்கிறாங்க, குச்சி எடுத்தா நடுங்கிறாங்க. பொதுவாக என் பிள்ளைங்க அப்படிதான், நான் வந்து அப்படிதான் வளர்த்துருக்குறோம் இது வரைக்கும். சின்ன வயசுல இருக்கும்போது அப்படிதான் பிள்ளைங்களை பயப்படுவார்கள், குச்சி அப்படின்னு எடுத்தா போதும் அவ்வளவுதான், சரி 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 நான் நீ செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே போன ஒரு வாரத்துல மட்டும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதை குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை அங்கேயே போட்டு வந்துட்டாங்க. அதை பார்த்து நான் போய் வெளியே பார்க்குறேன், கிட்டத்தட்ட 3 நாள் லைனாக போட்டிருக்கிறாங்க, 3 நாளும் குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸை அப்படியே போட்டு வந்திருக்கிறாங்க. அது பார்த்தா வெயில் அடித்து காஞ்சி கருவாடு மாதிரி அங்கங்கே கிடக்குது. நான் போய் பார்த்து இவங்க ரெண்டு பேரையும் வெளியே கூப்பிட்டேன், என்ன நடக்குது இங்கே, 3 கிட்டத்தட்ட இந்த ட்ரெஸ் எல்லாம் 3 நாளாக குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை அங்கேயே போட்டு வந்தீங்க, யாருமே எடுக்கலை, நீங்கள் வந்து இதை கொடியில் காய போடவும் இல்லை, என்னன்னு கேட்டு ஒரு குச்சியை கையில் எடுத்தேன், குச்சியை கையில் எடுத்தோம்னா ரெண்டு பேரும் வந்து குச்சியை பிடிச்சிட்டு, இதுக்கெல்லாம் குச்சி எடுப்பாங்களா இதுக்கெல்லாம் குச்சி எடுத்தால் எப்படி டேடி, இதுக்கெல்லாம் குச்சி எடுக்கக்கூடாது, நீங்கள் தயவுசெய்து குச்சியை விடுங்க, தயவுசெய்து குச்சியை விடுங்க, நாங்கள் வேணால் மன்னிப்பு கேட்குறோம். அப்புறம் ரெண்டு பேரும் சாரி 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 நாங்கள் இதை பண்ண மாட்டோம், இதை செய்ய மாட்டோம், இனி அப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் குச்சியை பிடிச்சிட்டே ஓடினாங்க. அப்புறம் போய் எடுத்து போட்டாங்க, சரி நானும் ஒன்றும் கண்டுக்காமல் சரி ஓகே ரைட் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அப்போது ஒன்றுந்தனை பிள்ளைகளுக்கு வந்து பொதுவாக அவர்கள் சின்ன வயதிலே இருக்கும்போது நம்முடைய அடிக்கு நம்ம பயப்படுவாங்க, நமக்கு பயப்படுவார்கள். ஆனால் வளர வளர நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மை குறித்து என்ன இருக்காது, அதான் நிறைய பேர் டாடி கூட இருந்தால் பயப்படுவாங்க, மம்மி கூட இருந்தால் பயப்படுவாங்க, ஆனால் நம்ம இல்லாத நேரம் நம்ம இருக்கிற நேரம் டிவி பார்க்க மாட்டாங்க, நம்ம இருக்கிற நேரம் மொபைல் பார்க்க மாட்டாங்க, நம்ம இருக்கிற நேரம் தவறான ஃப்ரெண்ட்ஸோட பேச மாட்டாங்க, ஆனால் ரூமை போய் சாத்திட்டா. அப்போ 24 மணி நேரமும் உங்க பிள்ளைகளை நீங்க கண்காணிக்க முடியுமான்னு கேட்டா, நான் சொல்லுவேன் கண்டிப்பா சொல்லுங்க, முடியவே முடியாது, நம்முடைய பிள்ளைகளை முடியாது. நம்ம கூட இருக்கும்போது நிறைய பிள்ளைகள் நல்லதா இருப்பாங்க, ஆனா வெளியே போகும்போது நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. சோ வெளியே போகும்போதும் அவனுக்கு வந்து கான்சியஸ் இருக்கணும் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற அதே கான்சியஸ் வெளியே போகும்போது அவனுக்கு இருக்கணும் அப்படின்னா, உன்னே ஒன்று அவனுக்கு தேவை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ளே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவனால் என்ன வாழ முடியாது அப்படின்னா, பரிசுத்தமாய் வாழவே. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்கள் பிள்ளைகளை எவ்வளோதான் நீங்கள் பொத்தி 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 வளர்த்தாலும் நம்ம 24 மணி நேரம் நம்முடைய பிள்ளைகளை கண்காணிக்க முடியாது. சோ யாருதான் கண்காணிக்க முடியும் அப்படின்னா, இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. சோ நம்முடைய பிள்ளைகளுக்காக அழணும், எதுக்காக அழணும்னா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்கப்பா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கொடுங்கப்பா,
வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். கையை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்லுங்கள். கரங்கள் அசைத்து ஒரு ஹாலேலூயா சொல்லுங்கள். அப்போ வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்காக பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். ஆமென். நன்றாய் கவனிங்கள். நான் முதலாவதாக பெற்றோர்கள் வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு வேணும். உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீங்கள் என்ன பண்ண முடியாது, விதைக்க முடியாது. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கே இல்லை அப்படின்னா நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படி விதைப்பீங்க? உங்கள் பிள்ளைகள் எப்படி கர்த்தருக்கு பயப்படுவார்கள்? ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுடைய பிள்ளைகளுடைய காதுகள் கேட்க நீங்கள் ஆண்டவருக்கு ஆண்டவரிடத்தில் சாரி கேட்கறது உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும். உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும். பொதுவாக ஒரு பிள்ளையினுடைய முதல் ஹீரோ யார் அப்படின்னா அவங்க டேடி மம்மி தான். ஃபஸ்ட்டு அவனுடைய ஹீரோ ஹீரோயின் அவங்க அம்மா அப்பா தான், மற்றதெல்லாம் செகண்டரி தான். ஒரு அம்மா அப்பா என்ன கேரக்டரில், ஒரு அம்மா அப்பா எதுக்காக பயப்படுறாங்களோ அதுக்கு பிள்ளைங்க பயப்படுவாங்க. அம்மா அப்பா கடனுக்கு பயப்பட்டாங்கன்னா பிள்ளைங்க கடனுக்கு பயப்படுவாங்க. அம்மா அப்பா ஆண்டவருக்கு பயப்பட்டாங்கன்னா பிள்ளைங்க ஆண்டவருக்கு பயப்படுவாங்க. ஸோ ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை உங்க பிள்ளைகளுக்குள்ள நீங்க கொண்டு வரணும்னா முதல்ல ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் யாருக்கு வேணும்? சத்தமா சொல்லுங்க, நமக்கு வேணும், நமக்கு வேணும். நான்லாம் வந்து நாங்கள் அப்படிதான், நான் வந்து ஏதாவது வந்து ஒரு காரியத்தை செஞ்சிட்டேன்னு வைங்களேன், உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடும்ப ஜெபத்தில் எங்க பாஸ்தம்மா சொல்லிடுவாங்க, என்னதான் இருந்தாலும் நீங்கள் அந்த காரியத்தை செஞ்சுருக்க கூடாதுல்ல, அது ஏசப்பாவுக்கு பிரியம் இல்லாததில்ல, ஏசம்மாவுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை நீங்கள் செஞ்சுருக்கலாமா, செய்யக்கூடாதுல்ல, உடனே இப்போ சாரி கேளுங்க. உடனே நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா குடும்ப ஜபத்தில் என் பிள்ளைகளுக்கு முன்னாடி வச்சே, ஏசப்பா நான் இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது ஏசப்பா, சாரி ஏசப்பா, தப்பு பண்ணிட்டேன் ஏசப்பா, நீங்கள் தண்டிச்சிடாதீங்க ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு நான் ஜபம் பண்ணுவேன். அதே போல பாஸ்டர்மா ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா குடும்ப ஜபத்தில் நீ இந்த மாதிரி கோவப்பட்டிருக்க தப்பு, நீ இந்த மாதிரி செஞ்சிருக்கிறது தவறு, நீ கண்டிப்பாக ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்கணும், ஏசப்பாவை துக்கப்படுத்திட்டே இல்லை, மன்னிப்பு கேளு. உடனே அந்த நிமிஷத்துலேயே குடும்ப ஜபத்தில் பாஸ்டர்மா வந்து ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்பாங்க, ஏசப்பா நாங்கள் செஞ்சது தவறு, எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் இப்படி பண்ணக்கூடாது. அதே போல பிள்ளைகளையும் அப்படித்தான், அவர்கள் ஏதாவது ஒரு தவறை செய்திருப்பார்களே ஆனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா குடும்ப ஜபத்தில் அவங்க செஞ்ச தப்புக்காக ஏசப்பாட்டை மன்னிப்பை கேட்கறதுக்காக நான் அவங்கள்ட்ட சொல்லுவோம், நீ மன்னிப்பு கேளுப்பா, மன்னிப்பு கேளுப்பா. உடனே அவன் ஆண்டவரே இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன், இந்த மாதிரி அண்ணனை திட்டிட்டேன், அண்ணனை அடிச்சிட்டேன், தம்பியை அடிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஸோ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இப்படி தான் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள கொண்டு வர முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஸோ உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க. எதுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க அப்படின்னா, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு உமக்கு பயப்படுகிற பயத்தினால் என் பிள்ளைங்க நிரம்பணும், உமக்கு பயப்படணும், உமக்கு பயப்படணும். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சுன்னா தண்ணி அடிக்கிறவன் தண்ணி அடிக்கிறதுக்கு கூப்பிட்டா கூட கர்த்தர் பார்க்கிறார்ன்ற ஒரு பயம் அவனுக்கு இருக்கும். அசுத்த ஏதாவது ஒரு நபர்கள் அவனுடைய சேர்ந்தாங்க அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவனுக்குள்ள இருந்துச்சுன்னா அதை செய்யறதுக்கு அவன் ரொம்ப பயப்படுவான். ஐயோ வேண்டாம் வேண்டாம், கர்த்தர் பார்க்கறாரு, ஏசப்பா பார்க்கறாரு, அம்மா பார்க்கறாங்க அப்படின்னு எப்படி வீட்டில் இருந்து நினைக்கிறானோ அதே போல நம்முடைய கண்ணு கட்டாத தூரத்தில் போகும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் அவனை காப்பாற்றும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் அவனை பாவத்தில் விழாதபடி அவனை தூக்கி எடுக்கும். அதனால எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் பிள்ளைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் தாரும். ஆமேன்னு சொல்லுங்கள். கையை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்லுங்கள். ஆபிரகாமை குறித்து வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைக்கு எதை போதிச்சா அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை. தன்னுடைய ஈசாக்க பலியிடுகிறதற்காக மோரியா மலையில கொண்டு போ அப்படின்னு சொல்லும் போது ஒரு வாலிப பையனை பிடிச்சி கட்டி பலியிடுகிறதற்காக தன்னுடைய தகப்பனார் எதற்கு முற்படுத்துகிறார் அப்படின்னா, நம்முடைய பிள்ளைக்கு எதை கற்றுக் கொடுக்குறோமோ இல்லையோ நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன்றத நம்ம புள்ள தெரிஞ்சுக்கணும்னு அதுல ஆபிரகாம் கவனமா இருந்தாரு, கவனமா இருந்தாரு. நம்ம எல்லாத்துலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். முதல்ல ஒவ்வொரு தகப்பனுக்கும் தாய்க்கும் நான் அன்பா சொல்றேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல நீங்க வளருங்க. ஆமென். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க.
நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நீங்களே ஆண்டவருக்கு பயப்படாம வீட்டில் நாடகத்தை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சொல்லுங்க. நீங்களே கர்த்தருக்கு பயப்படாம நாடகத்தை பார்த்தா உங்க புள்ள நாளைக்கு நாடகத்தை பார்க்கறதுக்கு அவனுக்கு ஏதாவது பயம் வருமா? நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு முன்பாக பயப்படாம நீங்களே டிவியை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே பயம் இல்லை அப்படின்னா உங்க பிள்ளைகளுக்கு நாளைக்கு பயம் வருமா? உங்க பிள்ளைகளுக்கு பயம் வராது, உங்க பிள்ளைகளுக்கு பயம் வராது. ஸோ எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே. அதான் சங்கீதக்காரனாய தாவீது சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுகிறான், உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலுக்குது, உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலுக்கிறது. ஸோ அவ்வளோ பெரிய ராஜா யாருக்கு பயப்படுறாரு அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிறார். கையை மேலே உயர்த்துங்க பார்க்கலாம், மேலே ஆண்டவருடைய சமூகத்தில் கையை உயர்த்தி இப்போ கேளுங்க, ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தினால சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு பயப்படும் பயத்தினால என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் சத்தத்தை உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே உமக்கு பயப்படும் பயத்தால, உமக்கு பயப்படுகிற பயத்தினால என் பிள்ளைங்க வளரணும் ஆண்டவரே, என் பிள்ளைக்கு உமக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும் ஆண்டவரே சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் ஜெபிங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபையை என் பிள்ளைகளுக்கு தாருமாண்டவரே, தாருமாண்டவரே, தாருமாண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லோத்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, லோத்துவுக்கு அவனுடைய மனைவிக்கு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அவங்களுக்குள்ள, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அவங்களுக்குள்ள இல்லை, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்குள்ள இல்லாததுனால அவங்க பிள்ளைகளுக்கும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம், ஆண்டவருடைய தூதர்கள் அவனை வந்து அந்த பட்டணத்து வாசல்ல இருந்து அவனை வெளியே விடும்போது என்ன சொல்லி அவனை வெளியே விட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒன்னே ஒண்ணுதான் சொன்னாங்க, பட்டணத்தை விட்டு ஓடிப்போ, எங்கேயுமே என்ன பண்ணிராத, திரும்பி பார்த்துறாத அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்குறாங்க. ஆனால் லோத்துனுடைய மனைவி தூதர்கள் சொன்ன வார்த்தையை அவங்க கன்சிடரே பண்ணலை, அவங்க அதை யோசிக்கவே இல்லை, காதலே வாங்கலை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவங்க அம்மாவுக்குள்ள ஒரு துளி கூட இல்லை. அவங்க அம்மா தானே கர்த்தருக்கு பயப்பட்டிருக்கணும், ஐயோ ஏசப்பா சொல்லியிருக்காரு நம்ம திரும்பி பார்க்க கூடாதுறப்பா அப்படின்னு தானே பிள்ளைங்களை கூட்டு ஓடி இருந்துன்னா அந்த அம்மா உயிரோட இருந்திருப்பாங்க, அந்த பிள்ளைங்க வேசிகள் ஆகிருக்க மாட்டாங்க. அவங்க அம்மாவுக்கு ஆண்டவருடைய பயம் இல்லை, இல்லை ஆண்டவருடைய பயம் இல்லாம திரும்பி பார்த்தாங்க, செத்து போயிட்டாங்க. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அந்த தாயாருக்குள்ள இல்லாததுனால இப்பொழுது மலைக்கு போய் தன்னுடைய தகப்பனுக்கு குடிக்க கொடுத்து தன்னுடைய தகப்பனோட அவர்கள் வந்து சேர்ந்து சாபமான சன்னதியை பெற்றெடுத்தாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு துளி கவலை கூட இல்லை, ஆண்டவரை குறித்த பயம் கொஞ்சம் கூட இல்லை. நினைச்சு பாருங்க, ஒரு தாயினுடைய துணிகரம் ஒரு பிள்ளைய தொடுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு பிள்ளைய தொடும். தாயினுடைய துணிகரம், நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன், தாய் விபச்சாரியாக இருப்பார்களே ஆனால் பிள்ளைகளுக்கு அந்த ஸ்பிரிட்டு தொடர்றதை நான் பார்த்துருக்குறேன். தாய் ஒரு கணவனாரோட இல்லை அப்படின்னா பிள்ளைகளுக்கு அந்த ஸ்பிரிட்டு தொடர்றதை நான் பார்த்துருக்குறேன். அதே போல தகப்பன் விபச்சாரக்காரனா இருப்பாரே ஆனால் பிள்ளைகளுக்கும் அதே சாபம் தொடர்றதை பார்த்துருக்குறேன். அப்பாவும் ரெண்டு பொண்ணு கட்டினாரு, பையனும் ரெண்டு பொண்ணு, அந்த மாதிரிலாம் நிறைய சாபம். நான் என்ன சொல்றேன்னா அப்படிப்பட்ட ஒரு சாபங்கள் உங்களுக்கு இருக்குன்னா கூட நீங்க தயவு செய்து அதை கேன்சல் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. நீ உங்க வாழ்க்கை அப்படி இருந்துச்சு, எல்லாருமே வந்து தவறு செய்தவர்கள் என்று நான் உங்களை சுட்டி காமிக்கல, சிலருடைய சந்தர்ப்ப சூழ்நிலையில சிலருடைய வாழ்க்கை அப்படி அமைஞ்சிருச்சு. நேற்றைக்கு நான் ஒரு ஊழியத்திற்காக ஒரு யூத் மீட்டிங் நடத்துகிறதுக்காக ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அப்போது அந்த ஊருக்கு போயிருக்கும்போது நான் வந்து அந்த ஊழியம் செய்கிற அந்த அம்மாவை பார்த்து அப்படியே பிரமிச்சு போனேன். அப்படிப்பட்ட ஒரு பிரமிப்பான சாட்சியை வந்து நான் இதுவரைக்கும் என் லைஃப்பில் கேட்டதே இல்லை. கல்யாணம் ஆகி 11 மாதம் தன்னுடைய வயிற்றில் குழந்தைய சுமத்துட்டு இருக்காங்க அந்த அம்மா. கணவனார் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். கணவனார் ஒரு பாஸ்டர், பாஸ்டர் கல்யாணம் பண்ணி 11 மாதத்தில் அவர் இறந்துட்டார், வயிற்றில் குழந்தை. அந்த குழந்தைய அந்த அம்மா பெற்றெடுக்கிறாங்க. 1 வருஷம் யார்கிட்டையுமே பேசாமல் ரூமுக்குள்ளே அந்த அம்மா அடைஞ்சு கிடக்கிறாங்க. எல்லாரும் வீட்டில் ஜெபம் பண்ண வந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி ஊழியக்காரியாய் மாறி
இது இப்போ மூணு திருச்சபையை கட்டி எழுப்பினார்கள். அவங்க கட்டி எழுப்பின மூணு திருச்சபையும் கோடிக்கணக்கான மதிப்புரிய இடம். ஊர்ல இருந்து சவுத்துல இருந்து கிளம்பி வந்து திருப்பூர்ல ஒரு சாதாரண ஒரு சின்ன இடத்துல ஒரு வீட்டுல ஊழியத்தை ஆரம்பிச்சு அங்க ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி நூற்றுக்கணக்கான ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி அங்க ஒரு திருச்சபையை கட்டி ஸ்தாபனத்துக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. இன்னொரு இடத்துல மாறி அந்த இடத்துல ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சு அந்த இடத்துல நூற்றுக்கணக்கான ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி சர்ச்சு கட்டி ஸ்தாபனத்துக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப நான் மூணாவது அவங்க கட்டின சர்ச்சுக்கு தான் போனேன். அந்த சர்ச்சு மூணு ஃப்ளோரு, கீழே ஒரு ஃப்ளோரு, மேலே சர்ச்சு, அதுக்கு மேலே இப்போ டைனிங் ஹால் கட்டிட்டு இருக்காங்க. ஒரு 300 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சர்ச்சு, அழகான ஒரு வீடை கட்டியிருக்கிறாங்க. 38 வருஷம் தனிமையான பிரயாணம், 38 இயர்ஸ். நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னுடைய கற்பை காப்பாற்றுறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் என் புள்ள வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் என் பிள்ளையினுடைய கற்பை காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன், அரண்டுட்டேன். அவங்க தான் அந்த சர்ச்சு பாஸ்டர். 300 பேர் சர்ச்சுக்கு வர்றாங்களாமா, 300 பேர் திருச்சபைக்கு வர்றாங்க. ஐயோ, அந்த வீட்டில் அவங்க சொன்ன சாட்சி புல்லரிச்சு போயிருச்சு. அப்போ இன்னும் வந்து அப்படி இருக்கிறாங்களான்னு கேட்டால், கண்டிப்பா ஆண்டவருடைய பிள்ளைங்க நிறைய பேர் அப்படி வைராக்கியமா இருக்கதான் செய்யறாங்க. ஒரு திருமணம் ஆனதுக்கு பிறகு கூட அடுத்த திருமணம் செய்யாமல் அப்படி கமிட்மெண்டா வாழ்ற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அப்போ ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீங்க போதிக்கவே சொல்லுங்க. நீங்க என்ன காரியத்தை பண்றீங்களோ அந்த காரியத்தை உங்க பிள்ளைகள் பண்ணும். அதான் வேதம் சொல்லுது, பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் கூசி போயிடுச்சு. ஹலோ ஹலோ, தின்னது யாரு? தின்னவனுக்கு கூசணுமா இல்லை அடுத்தவனுக்கு கூசணுமா? கேட்கல. இது நடக்குமா அப்படின்னு கேட்டால், இந்த எத்தனை பேர் வந்து சின்ன வயசில் புளி சாப்பிட்டீங்கன்னு தெரில, அது எத்தனை பேருக்கு பழக்கமாக இருக்குன்னு தெரில. சின்ன வயசில் இன்றைக்கி எனக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த புளி மரம் இருக்குது பாருங்களேன், நமக்கு எல்லாருக்குமே சாக்லேட்டே புளி தான். நிறைய பேருக்கு இன்னைக்கு தான் ஒரு பிள்ளைக்கு வந்து சாக்லேட்னா சாக்லேட் வாங்கி கொடுக்குறோம். ஆனால் அன்னைக்கு நம்ம ரொம்ப ஏழைகளாக இருந்ததுனால நமக்கு இருக்கிற சாக்லேட் வந்து அந்த புளி மேலே போகும். நம்மெல்லாம் ஜோம் பண்ணிகிட்டே போவோம். நிறைய பேர் எசப்பா இன்னைக்கு நிறைய வந்து புளி, பழுத்த புளி அப்படியே கீழே விழுந்து கிடக்கும் பாருங்களேன். அதை எடுத்து அப்படியே தோலை மட்டும் உரிச்சிட்டு அப்படியே வாயில் போட்டால் நான் அடுத்தவன் சாப்பிடுவான். ஆனால் நமக்கு என்ன பண்ணும் தெரியுமா, அப்படியே ஒரு மாதிரி அந்த ஃபீல். அப்போது வேதம் சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்டால், இன்னொருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்க்குற நமக்கே பல்லு கூசுன்னா நம்ம ஜீன், நம்ம ரத்தம், நம்முடைய டிஎன்ஏ. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன தப்பு பண்ணினாலும் அது யாருக்கு வந்துருமாமா? கேட்கல. ஸோ பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பி கேர்ஃபுல். உங்கள் வாழ்க்கை ரொம்ப பெருசு முக்கியம், உங்கள் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஐயோ, விளையாட்டுத்தனம் பண்ணிகிட்டு இருக்காதீங்க, நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு நம்ம பிள்ளைகளை நல்ல வழிக்கு கொண்டு வரலான்னு நினைக்காதீங்க. அதான் நிறைய பேரண்ட்ஸ் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, என் காலம்தான் எப்படியோ போச்சு. நீயாவது நல்லா வாழுப்பா, நீயாவது நல்லா வர. அடா, உன் காலமே அப்படி போச்சு இல்லை, அப்புறம் எப்படி? அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு சாதிக்க விருப்பம் இல்லை, உங்களுக்கு சம்பாதிக்க விருப்பம் இல்லை, உங்களுக்கு நல்லா வர்றதுக்கு விருப்பம் இல்லை, உங்களுக்கே விருப்பம் இல்லை அப்படின்னா உங்க பிள்ளைக்கு எப்படிங்க விருப்பம் வரும்? உங்க பிள்ளைக்கு எப்படி விருப்பம் வரும், வருமா? கேட்டா ஒரு டயலாக் மட்டும் சொல்லுவாங்க, நம்ம காலம் முடிஞ்சு போச்சு, நம்ம வயசு முடிஞ்சு போயிடுச்சு, நம்ம இனி கட்டைக்கு போற வயசாயிடுச்சு, இனி நமக்கு என்னத்த இருக்குது, இனி நீங்க எல்லாம் வாழுங்க, நீங்க எல்லாம் பண்ணுங்க, நீங்க எல்லாம் செய்யுங்க. இல்லை இல்லை, நம்ம அப்படி இருந்தாதான் நம்முடைய பிள்ளைகளும் அந்த வழிக்கு வருவாங்கன்றத மறந்துடவே கூடாது. கையை உயர்த்தி ஒரு ஹாலேலூயா சொல்லுங்கள். இதில் நிறைய உலகத்தாங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், சில உலகத்தானை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஐயோ, பிள்ளைகளை வந்து அந்த 10th பிளஸ் டூ முடித்த உடனே பார்த்தீங்கன்னா, முடிக்கிறதுக்கு முன்னாடியே பிஸ்னஸ்க்குள்ளே தள்ளி விட்டுருவாங்க. தான் செய்கிற பிஸ்னஸை வந்து அவங்க பையன் கையில் கொடுத்து, எப்பா நாளைக்கு அவர் வருவார், 200 ரூபா வாங்கி வச்சுக்கப்பா, 300 ரூபா வாங்கி வச்சுக்கப்பா. நம்ம என்ன தெரியுமா, நம்ம நாம் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது,
நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை கூட, நான் தான் தெருவில் தெருவில் போய் நின்னேன், நான் தான் அவன் இவன்கிட்ட போய் கையாந்துறேன், என் பிள்ளையும் அப்படி கையேந்த கூட, நீ அப்படி இரு ராசாத்தி இரு ராஜா அப்படின்னா அந்த பிள்ளை எப்படிங்க நல்லா? ஆனால் நான் பட்டது மாதிரி என் பிள்ளை விழுந்தழிச்சு வரணும். என் பிள்ளைக்கு அப்பதான் வலின்னா என்னன்னு தெரியும், அப்பதான் என் பிள்ளைக்கு சம்பாத்தியம்னா என்னன்னு தெரியும். சோ உலகத்தில் இருக்கிற நிறைய பேரு தன்னுடைய பொறுப்பை பிள்ளைங்க வளர்ந்த உடனே அவனுக்கே தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா எங்க கொண்டு வந்துடுறாங்க, அவனை உள்ள எழுத்துறாங்க, அவனை போய் இங்கே காசு வாங்கிட்டு வா, அங்கே காசை வாங்கிட்டு வா, அங்கே போய் டீல் பண்ணிட்டு வா, இங்கே போய் டீல் பண்ணிட்டு வா, இதை பிரச்சனையை முடிச்சுட்டு வா, அதை பிரச்சனையை முடிச்சுட்டு வா, கொஞ்சம் கொஞ்சமா அவன் முடிச்சுட்டு வரும்போது அவனை அறியாமலே அவன் எதுக்குள்ள தள்ளப்படுறான், அந்த பிசினஸை கையில் எடுக்க ஆரம்பிச்சிடுறான். ஆனால் ஆவிக்குரியவங்க அதில் தப்பு பண்ணிடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு குலத்தொழில் என்று ஒன்று இருக்கிறது, அந்த குலத்தொழிலை அவங்க எதுக்காகவுமே விட்டு கொடுக்கறதில்ல. அந்த குலத்தொழிலில் அவங்களுக்கு வாண்டட் இல்லைனா கூட அந்த தொழிலை வந்து மல்டிபை பண்ணுறாங்க அவங்க, அவங்க அதை பெருக்கி அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணிக்கிறாங்க, பண்ணி தன்னுடைய பிள்ளையினுடைய கையில் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த குலத்தொழில் அவங்க விடுறதில்லை. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட தொழில்னு ஒன்று இருக்கா? ஒன்று இருக்கா? சத்தமாக சொல்லுங்க. உடனே ஒரு டயலாக் மட்டும் பேசுவீங்க, எனக்கு உலகத்தில் எதுவும் வேணாம் ஃபஸ்ட்டு, எனக்கு சொர்க்கத்தில் எல்லாம் கத்தர் வச்சிருக்கிறாரு, அங்கே பூச்சியும் இல்லை துருவும் பிடிக்காது, எனக்கு பூச்சியும் துருவும் பிடிக்காது, அங்கே எல்லாம் இருக்குது, அங்கே எல்லாம் இருக்குது. பூமிக்கு பூமியில் என்ன பண்ணுறது, நம்ம கடன் வாங்கி திருறதுக்கா, இல்லை பூமியில் அடுத்தவங்களுக்கு முன்னாடி கையேந்தி நிற்கிறதுக்கா? இல்லை, கண்டிப்பாக நம்ம ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்னா, பூமிக்குரிய ஆசீர்வாதமும் இருக்குது, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதமும் இருக்குது. நம்புறீங்களா? சத்தமாக நம்புறீங்களா? ஹல்லேலூயா. அதனால் இங்கும் நம்ம நல்லா இருக்கணும், அங்கேயும் நம்ம நல்லா இருக்கணும். அதனால் இங்கேயே எல்லாம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. பரலோகத்தில் பொக்கிஷம் நமக்கு அதிகமாக இருக்கணும், பட் இங்கே சாப்பிட்றதுக்கு யார்கிட்டையும் கதியேந்தாத அளவுக்கு நம்ம கையில். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம எல்லோரும் எதுக்காக அழப்போகிறோம் அப்படின்னா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு உங்களை பற்றிய பயம் என் பிள்ளைக்கு சொல்லுங்கள் எல்லோரும், வேணும் ஆண்டவரே, வேணும் ஆண்டவரே. என் பிள்ளை யாருக்கு பயப்படுறான் இல்லையோ, உங்களுக்கு பயப்படணும் ஆண்டவரே, உங்களுக்கு பயப்படணும் ஆண்டவரே. யாராவது உங்கள் பிள்ளைய கத்தரை அடிச்சிருவாருன்னு சொல்கிறீங்களா? ஹலோ, இன்னைக்கு நம்ம ஆட்கள் நிறைய பேர் உபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க, கத்தரை அடிக்கிறாருன்னு சொல்லாதீங்க, அது பாவம். அப்போ ஆண்டவர் அடிக்கிறாருன்னு சொல்லாமல் வேற யார் அடிக்கிறேன்னு சொல்கிறதுக்கு? அடிக்கிறது எல்லாமே பிசாசு அடிக்கிறதுனா, கர்த்தர் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். எப்பா இந்த தப்பு பண்ணாத, உனக்கு ஆண்டவர் உன்னை அடிப்பார்னு சொல்கிறதுல தப்பு கேட்கலையே. சத்தமாக சொல்லுங்க, கண்டிப்பாக அடிப்பார்ப்பா. உன் மேலே அவர் நேசமாக இருப்பார், ஆனால் கண்டிப்பாக அவர் அடிப்பார். அதை ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லி வளர்த்துவோம். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு அழப்போகிறோம். முதலாவதாக இந்த ஜபத்துக்கு கொஞ்சம் திருப்தியாக ஜபம் பண்ணலாமே. அப்படியே என் கூட இருக்கிற எல்லாரும் கையை மேலே உயர்த்தி, ஆன்லைனில் இருக்கிறவங்க கூட உங்களுடைய கைகளை உயர்த்தி, முடியாதவங்களுக்கு மனசுக்குள்ளேயே ஜபம் பண்ணி, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு உமக்கு பயப்படுகிற பயம், கடவுளுக்கு பயப்படுகிற பயம், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என் பிள்ளைகளுக்குள்ள வரணும் ஆண்டவரே. சொல்லுங்க, வரணும் ஆண்டவரே, வரணும் ஆண்டவரே. ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு உமக்கு பயப்படுகிற பயம் வேணும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உமக்கு பயப்படுகிற பயம் என்னுடைய பிள்ளைகளுக்கு உண்டாகிறதற்காய் ஸ்தோத்திரம். அதை உங்களை தவிர வேற யாரும் அதை அவனுக்குள்ள கொடுக்க முடியாத ஆண்டவரே. முடியாதப்பா, முடியாதுப்பா, முடியாதுப்பா. ஆமென், ஆமென், ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இன்னும் ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமையில் அப்படி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறத குறித்து நிறைய நான் வந்து சொல்கிறேன். பிள்ளைகளும் அப்படி தான், இந்த ஜெபத்தில் வாலிபர்கள் அட்டன் பண்ணால் உங்களுக்கும் அப்படி தான் சொல்கிறேன். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களை எங்கே போனாலும் ஆண்டவர் காப்பாற்றிடுவார். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறாங்களோ
அவங்க எந்த இடத்துலையும் சிக்காம காப்பாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அவர்களை அவ்வளவு சீக்கிரம் யாருக்கு முன்னாடியும் கர்த்தர் விட்டு போடவே மாட்டார், கர்த்தர் கொடுத்துடவே மாட்டார். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் மட்டும் உன்னை எங்கிருந்தாலும் திரும்ப கொண்டு வந்துடும், எங்கிருந்தாலும் திரும்ப கொண்டு வந்துடும். அதனால ஆண்டவருடைய பயம் வந்து நமக்கு எல்லாருக்கும் தேவை. ஸோ நம்பர் டூ, இரண்டாவதாக ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம், 2 சாமுவேல் எடுத்துக்கொள்ளலாமா? 2 சாமுவேல், நான் 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 13 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 13 அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 13 அதிகாரம், ஸோ 3வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாமா? அம்னோனுக்கு எடுத்துக்கொண்டிருக்கலாம், 400வது பக்கத்தில் இருக்கிறது, பேஜ் நம்பர் 400 வாசிக்கலாம். அம்னோனுக்கு தாவீதுனின் தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதுனாலே இப்படி மெலிந்து போகிறாய், எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான். அதற்கு அம்னோன், நான் என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். கவனிங்க, இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆண்டவர் என்ன எழுதி வச்சுக்கிறாருன்னா, அம்னோனுக்கு தாவீதின் தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தால், அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. ஹலோ, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நம்பர் டூ, நம்பர் த்ரீ, 3வது, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுது ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபக்குறிப்பு தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இந்த அம்னோனை குறித்து உங்களுக்கு தெரியும், இந்த அம்னோன் யார்? அம்னோன் தாவீதுனுடைய பையன். இவன் என்ன தப்பு பண்ணுனா, தன்னுடைய சொந்த சகோதரியாகிய தாமாரிடத்திலே தப்பாக நடந்தான். ஆனால் அந்த தாமார் வந்து சொல்கிறா, சகோதரனே வேண்டாம், இந்த தப்பை பண்ணக்கூடாது, ஒன்று பண்ணு, நீ என்னுடைய ராஜாவனிடத்தில் போய் கேளு, நான் உனக்கு தங்கச்சியாக இருந்தால் கூட நான் ஒன்று விட்ட தங்கச்சி, அதனால ராஜா வேணா உன்னை நினச்சா உன்னை கல்யாணம் பண்ணி வைப்பான், அதனால இந்த தப்பை பண்ணாதேன்னு சொல்லுவா. ஆனால் இந்த அம்னோன் கேட்க மாட்டான். இந்த அம்னோன் தன்னுடைய சகோதரியாகிய தாமாரை கற்பழிக்கிறதுக்கு வஞ்சகமாக கற்பழிப்பான். அவன் வியாதிக்காரனை போல படுத்திருப்பான். தாவீது வீட்டுக்கு வருவான், வீட்டுக்கு வந்தோன்னா, ஏன்ப்பா உனக்கு உடம்பு நல்லா இல்லை? ஆமாம் எனக்கு உடம்பு நல்லா இல்லை டேடி, ஒன்று பண்ணுங்க, தாமார் வந்து எனக்கு கொஞ்சம் சாப்பாடாக்கி போட்டான்னா நான் வந்து நல்லாயிருவேன் அப்படின்னு அப்பாட்ட சொல்ல, அவர் போய் தாமாரை கூப்பிட்டு, ஏமா அவன் சகோதரன் உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கிறான், போய் அவனுக்கு சமைச்சு கொடு, அவன் ஆசைப்படுறான் அவன் கைனால சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வர வச்சு அவளை சமைக்க சொல்லி, அவள் சமைச்சு டேபிளில் வச்சதுக்கு அப்புறமும், இல்லை இல்லை நீ என் பெட்ரூமுக்கு எடுத்துட்டுவான்னு சொல்லி பெட்ரூமுக்கு அவள் கொண்டு வரும்போது, அவளை வலுக்கட்டாயமாய் அவளை கற்பழித்து அதுக்கப்புறம் அவளை வெறுத்துட்டான். அவ்வளவு கொடுமையாய் தன்னுடைய சகோதரனிடத்தில் நடந்தான் இந்த அம்னோன். இவன் இவ்வளவு மோசமானவனாய் மாறுறதற்கு இவனுக்கு முதல்ல இந்த துணிகரம் வரவே இல்லை. இந்த துணிகரம் வரல, முதல்ல தன்னுடைய சகோதரி மேல இவனுக்கு அந்த இச்சை, அந்த ஆசை வரும்போது அதை அவனை பலவீனப்படுத்திருச்சு. இவன் படுத்துட்டான் அப்படின்னா, அந்த ஆசையை அவன் மேல ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு அதை அவனை நோயாளி சீக்காளியாக்கி அவனை படுக்க வச்சிருச்சு. ஆனாலும் தன்னுடைய சகோதரியை தொடணுன்ற அந்த தைரியம் அவனுக்கு வரல. எப்ப அந்த தைரியம் வந்துச்சு தெரியுமா? இவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் பாருங்களேன், இவன் இப்படி சீக்காளியாக படுத்து கிடக்கும்போது அவன் வந்து, ஏன்னா நீ ஒரே சீக்காளியாக இருந்துட்டு இருக்கிற, உனக்கு என்னடா பிரச்சனை, என்னடா பிரச்சனை, உடனே தன்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட ஓப்பனாக சொல்கிறான், இந்த மாதிரி அவளை நினச்சி நினச்சி எனக்கு நான் இந்த மாதிரி சீக்கிள் ஆகிட்டேன், உனக்கு என்ன பிரச்சனை, இப்போ அவளை அடையணும் அவள் தான். அவன் தான் இந்த ஐடியாவை கொடுத்தான். பொல்லாத ஃப்ரெண்டு. நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க கெட்ட பிள்ளைங்கெல்லாம் கிடையாது. நம்ம நல்லவங்களாக இருக்கிறனால நம்ம பிள்ளைங்க நல்லவங்களாக தான் இருப்பாங்க, நம்ம கெட்டவங்க இல்லையே, நம்ம ஓரளவு ஆண்டவருடைய பிள்ளைங்க தானே, அப்போ நம்ம பிள்ளைங்க எப்படி கெட்டவங்களாவாங்க? ஆனால் நம்ம பிள்ளைங்க 90% கெட்டவர்கள் ஆகிறதற்கு வேற யாருமே காரணம் இல்லை, அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்க தாங்க காரணம். நம்ம பிள்ளைகளுடைய துணிகரத்தை வளர்த்து விட்டது அவங்க தான். அதுக்காக நண்பர்கள் இல்லாமலும் நம்முடைய பிள்ளைகளை வளர்த்துற முடியாது. உள்ளுக்குள்ளேயே பொத்தி 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 வளச்சி வச்சு வளர்த்தாலும் வந்து நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறிடும். அவங்க யார்கிட்ட பேசுறதுக்கும் பயப்பட்டுருவாங்க, அவங்களுக்கு ஒரு ஃப்ளோவே வந்து வராது. அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு நண்பர்கள் தேவை. ஆனால் நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே கெட்ட
கெட்ட பிள்ளைங்க யாருமே என் பிள்ளைகளோட வந்து சேரவே கூடாது, வந்து சேரவே கூடாது. அழிச்சிருவாங்க நம்ம பிள்ளைங்களை, கெடுத்துருவாங்க நம்முடைய பிள்ளைங்களை, குடிகாரன் ஆக்கிடுவாங்க, சிகரெட் அடிக்கிறவனா மாத்திடுவாங்க, கெட்ட பையனா மாத்திடுவாங்க, விட்டா ஜெயில் வரைக்கும் கூட்டிட்டு போயிருவாங்க நம்ம பிள்ளைங்களை. ஐயோ கொடுமையான இந்த உலகம், கொடுமையான உலகம். நீங்க எதுல கவனிக்கிறீங்களோ இல்லையோ, உங்க பிள்ளைகளோட சேருகிற நண்பர்களை குறிச்ச கவனம் உங்களுக்கு கண்டிப்பாக அவசியம், கண்டிப்பாக அவசியம். சர்ச்சு பிள்ளைங்கன்னு கூட நம்பி விட்டுற முடியாது. அவனிங்க சர்ச்சில் உள்ள பிள்ளைங்க தானே, நம்பாதீங்க. சர்ச்சில் இருக்கிறவனே நிறைய பேர் சர்ச்சுக்கு தான் வரான், ஆனால் வந்து வாழ்க்கை சரியில்லாதவன் இருக்கிறான் சர்ச்சுக்குள்ள, வாழ்க்கை சரியில்லை, கெட்ட பயனாக இருப்பான். ஊழியக்காரருடைய பிள்ளைகளை கூட நம்ப முடியாது நம்ம நிறைய நேரத்தில். ஐயோ கொடுமை, எத்தனையோ சாட்சிகளை நான் கேள்விப்படுறேன். அதனால் அப்படிப்பட்டவங்களை கூட நம்ம நம்பிட முடியாது. அதனால் இதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து நம்முடைய பிள்ளைகளை சேர பண்ணவும் முடியாது. நான் என்ன ஜெபம் பண்ணுறேன்னா, அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்குள்ளே நம்முடைய பிள்ளைங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்களை இந்த ஜெபம் தடுக்கும், அந்த ஜெபம் பாதுகாப்போம், இந்த கண்ணீர் பாதுகாக்கும். அப்படிப்பட்ட கெட்ட நண்பர்கள் அவனுக்குள்ளே வந்தால் கூட அவன் ஓடி போகிற அளவுக்கு ஒரு வாக்குவாதத்தை கர்த்தரே உண்டு பண்ணுவார். கர்த்தர் தான் இதை தடுத்து நிறுத்தணுமே தவிர நம்மால் முடியாது. நமக்கு தெரியாது எவன் நல்லவன். நம்மகிட்ட பேசும்போது ஆன்டி அப்படின்வான், நம்மகிட்ட பேசும்போது டேடி அப்படின்னு கூப்பிடுவான், அப்பா அம்மானு கூப்பிடுவான், நம்மளை அவங்க அம்மா அப்பா மாதிரியே கூப்பிடுவான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷத்தன்மை அவனுக்குள்ளே இருக்கும், திருடிட்டு வாடா எடுத்துட்டு வாடா அப்படின்னுலாம் இருக்கும். ஐயோ நண்பர்களுடைய வட்டாரம் தான் இன்றைக்கி பிள்ளைகளை பிடிச்சி அப்படியே தள்ளுது, பாவத்துக்குள்ளே தள்ளுது. கெட்ட நண்பர்களோட சேர்ந்து சர்ச்சுக்கு வர்றதில்ல, ஆண்டவரை ஏற்றுக்கிறதில்ல, ஆண்டவருக்கு விரதமாய் பேசிட்டு, சத்தியத்திற்கு விரதமாய் பேசிட்டு, கொடுமை பிள்ளைகள், ரொம்ப கொடுமையாக இருக்குது. சில யூத் மீட்டிங் போகும்போது வாலிபர்கள் வந்து ஒருத்தன் ஒரு வாலிபன் கொஸ்டின் கேட்குறான், என்ன கொஸ்டின் கேட்குறான் அப்படின்னா, சாத்தான் தான் நல்லவன்னு தெரிய, நல்லவன் இல்லைன்னு தெரியுதுல்ல ஆண்டவருக்கு, அப்புறம் ஏன் சாத்தானை வச்சுட்டுருக்க விட்டு வச்சுருக்கிறாரு, அவர் அப்போவே அழிக்க வேண்டியதானே அப்படின்னா. அவன் கேட்க வர்ற கொஸ்டின் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல ஆண்டவரே அவன் கேள்வி கேட்குறான், ஏன் அப்படின்னா அவன் விற்று வைக்கணும், எதுக்காக விற்று வைக்கணும், ஆண்டவரை விட்டு வைக்கணும். கேட்டால் 10 வருஷம் விசுவாசியினுடைய பையன். அப்போது இந்த பிள்ளைகளுக்குள்ளே இதை விதைச்சது யார் அப்படின்னா, சுற்றி இருக்கிறவன் எல்லாம் விதைச்சிட்டான். ஏசப்பாவை குறித்து தப்பா, பைபிளை குறித்து தப்பா விதைச்சி, அவர் சரியில்லை, ஆண்டவர் என்னத்தை அப்படி அப்படி என்ன இருக்குது, இப்படி என்ன இருக்குது, இவங்க ஒழுங்காக பைபிள் படிக்க தெரியாதுல்ல, இவங்களுடைய ரட்சிப்பு சரியா இல்லைல்ல, உடனே அவர்களுக்குள்ள தடுமாற்றம் வந்துடுது. ஸோ ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத யாரும் என் பிள்ளைகளோட சேரவே கூடாது. ஆமேன். இந்த ஜபத்தில் இருக்கிற வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கூட ஒன்று முடிவெடுங்க, உன் கூட சேர்ற ஆளை குறித்து நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. யாக்கோபுக்கு பிறந்த பிள்ளைகளில் ரெண்டு பிள்ளைங்க கொடுமையானவங்களா இருந்திருக்காங்க. நீங்க வேதத்தில் திறந்து வாசிக்கலாம், 34 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமும் 34:24 வாசிக்கலாமா? ஆதியாகமும் 34:25 வாசிக்கலாம். 3ஆம் நாளிலே அவர்களுக்கு நோவு எடுத்து கொண்ட போது யாக்கோவின் குமாரரும் சிமியோன் லேவி என்று இரண்டு பேரும் தன் தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண் மக்கள் யாவரையும் கொன்று போட்டார்கள். ஹலோ, இந்த வசனத்தை நீங்க வீட்டில் போய் வாசிங்க. அப்பா ஏற்கனவே இப்பதான் அந்த ஊர்ல இருக்கிற ராஜா அவரிடத்துல போய் சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்கிறாரு. சரி சமாதானமாக போகலாம். தன்னுடைய பிள்ளை வந்து இந்த யாக்கோபுனுடைய பிள்ளை தீனாள், அழகாக இருக்கிறா, இவன் என்ன பண்ணிட்டான்னா தேசத்து பெண்களை பார்க்கும்படி இவ சுற்றி திரிய போனான், டூருக்கு போயிட்டான். ஒரே பொண்ணு, தப்பு பண்ணதெல்லாம் தீனாள், என்ன பொறுத்த அளவில் ஏன் போகணும், அந்த ஊர் எதுன்னே தெரியாது, அந்த ஊரில் எப்படிப்பட்டவங்க இருக்காங்கன்னு தெரியாது, எப்படிப்பட்டவங்க இருக்கான்னு தெரியாமோ கூட ஒரு துணைக்கு ஒரு அண்ணந்தம்பி, கிட்டத்தட்ட 11-12 பேர் இருக்காங்க கூட அண்ணன் தம்பி, அத்தனை பேரும் பசங்க. இது ஒரே ஒரு பொட்ட பிள்ளை, இந்த ஒரே ஒரு பொட்ட பிள்ளை மட்டும் தனியா போக வேண்டிய அவசியம் இருக்கா, அதுக்கு தேவையா, கூட ஒரு அண்ணனை கூப்பிட்டா வரமாட்டான்றான், கூட்டிட்டு போக வேண்டிய இந்த பொண்ணு தனியா போய் அங்க அந்த நாட்டினுடைய ராஜா அந்த பொண்ணை பார்த்து
பார்த்த உடனே அந்த பிடிச்சி போயிருச்சு, பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன நம்புறேன் அப்படின்னா, பேச்சு கொடுத்தோன்னா இவங்களும் ஜோவியெல்லாம் பேசியிருப்பாங்களா என்னமோ தெரில. அவ்வளோதான், அவன் தூக்கிட்டு போயிட்டான் தன்னுடைய வீட்டுக்கு, கொண்டு போயிட்டு தவறாக நடத்திட்டான். இப்போ இவனை ரெண்டு பேருக்கும் பயங்கரமான கோபம் வருது, எப்படி பண்ணலாம். ஆனால் அவனும் வந்து சொல்கிறான், இல்லை நாங்கள் பண்ணது தப்பு தான், என் பையன் பண்ணது தப்பு தான், இந்த பொண்ணை நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம், உங்களுக்கு என்ன பண்ணணும், அவ்வளோதான், எங்களை மாதிரி ஞானஸ்தானம் எடுக்கணுன்ற மாதிரி அந்த நாளுக்குள்ள விருத்த சேதனம் பண்ணணும். இன்னைக்கு நம்ம கல்யாணம்னு சொன்ன உடனே நம்ம நிறைய பேர் அப்படியா கல்யாணம் பண்ணணுமா, ஞானஸ்தானம் எடுத்தால் கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்களா அப்படின்னு நம்ம கொடுக்குறதுனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இது என்ன ஞானஸ்தானம்னா, கல்யாணத்துக்கான ஞானஸ்தானம். அவன் அவன் லவ் பண்ணியிருப்பான், அந்த பொண்ணை வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணணும், அந்த பையனை கல்யாணம் பண்ணணும், அதுக்காக ஒரு ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் தானே உங்களுக்கு தடை எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு, இப்போ பாருங்க நான் போய் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் ஒரு நாலு வாரம் போயிட்டு அங்கே ஞானஸ்தானம் எடுத்து சர்டிஃபிகேட்டை கொண்டுட்டுவாங்க, பாருங்க பாஸ் நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் அப்படின்னு. நமக்கு வேறு வழி இல்லை, கல்யாணம் பண்ணி தான் வைக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு கல்யாணத்துக்காக எப்படி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களோ, அன்னைக்கு கல்யாணத்துக்காக எல்லாம் விருத்த சேதனம் பண்ணிட்டாங்க. விருத்த சேதனம் பண்ண உடனேயே இவன் வயிற்றில் பிறந்தவனே ரெண்டு பேர், சிமியோன் லேவி, இவனும் ரெண்டு பேரும் நைட்டோட நைட்டாக கத்தி எடுத்துட்டு போய் அத்தனை பேரையும் கொன்னுட்டாங்க. இவங்க அப்பாவுக்கே தெரியாமல் துரோகம் பண்ணிட்டாங்க. இந்த துரோகத்தினால அவங்க அனுபவித்த சாபத்தை குறித்து நீங்கள் 49 எடுக்க முடியும். 49 அஞ்சாவது வசனத்திலேருந்து வாசித்தோம்னா, சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர், அவர்கள் பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். ஹலோ கவனிங்க, நம்ம வந்து அடுத்தவன் ஃப்ரெண்டாக இருந்தால் தான் தப்புன்னு நினைப்பான். இங்கே ஃப்ரெண்டு யாரு? அண்ணன் தம்பி. சில வீட்டில் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாலே கத்தியகையில் எடுத்துட்டானுவான். அவன் ரொம்ப நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணக்கூடிய கட்டாயத்துக்குள்ளே இருக்கிறோன்றதை நீங்கள் பாருங்கள். அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சொல், அதான் சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள், ரொம்ப திக்கஸ் ஃப்ரெண்ட். அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே, அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே. என் மேன்மையே, அவர்கள் கூட்டத்தில் சேராதே. அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே. உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்களுடைய மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களையும் சிதறவும் பண்ணுவேன். அவனுடைய வாழ்க்கை நல்லாவே வராதுப்பா. சொந்த அப்பாவே தன்னுடைய பிள்ளைகளை குறித்து சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இவன ரெண்டு பேரும் ஒன்ன சேர்ந்தா என்னதான் எடுப்பாங்க? கத்திய தான் எடுப்பாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே ஒரு அப்பாவுக்கு பிறந்த பிள்ளைகளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்தா சில நேரத்தில் என்னவா மாறிடுறாங்க? கோலகாரங்களாக மாறிடுறாங்க. அப்போ நம்ம அழணுமா? நம்முடைய பிள்ளைகளுக்காக அழணுமா? எதுக்காக அழணும் தெரியுமா? ஆண்டவரே, தீயவன் என் பிள்ளையோட சேர்ந்துடக்கூடாதுப்பா, சேர்ந்துடக்கூடாதுப்பா. கெட்ட பிள்ளைங்க என் பிள்ளையோட சேர்ந்துடக்கூடாதுப்பா. அசுத்த வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளைங்க என் பிள்ளைகளோட சேர்ந்துடக்கூடாதுப்பா. நீங்கள் பசங்களை மட்டும் நினைக்காதீங்க, கேர்ள்ஸ்கிட்டையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பெண் பிள்ளைகள் கூட சில பெண் பிள்ளைகளிடத்தில் சேர்ந்தா கெட்டு போயிடுறாங்க. அதான் இங்கே இருக்கிற எத்தனை பேர் வந்து இந்த டிவியில் ஒரு நிகழ்ச்சி வருது, என்ன நிகழ்ச்சி, இந்த லட்சுமி ராமகிருஷ்ணனா அவங்க பண்ணுவாங்களே, சொல்லுவதெல்லாம் உண்மையா? இந்த சொல்லுவதெல்லாம் உண்மையை பார்க்குற பழக்கம் இருக்குதா? இந்த சொல்லுவதெல்லாம் உண்மை பார்த்து பார்த்தே நிறைய லேடிஸ் தன்னுடைய கணவனாருக்கு கீழ்ப்படுகிறத விட்டுட்டாங்க. ஊர் பஞ்சாயத்தை எல்லாம் வந்து டிவியில் பிடிச்சி வச்சு பேசி, உண்மையில் சொல்கிறேன், சுத்தமாக எனக்கு பிடிக்கல. எல்லாமே டிஆர்பிக்காக தான், அவ்வளோதான். அந்த அந்த அவங்களுக்கு வியூவர்ஸ் வேணும், அவங்களுடைய விளம்பரம் போய் சேரணும், அவங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும். இதுக்காக ஊரில் இருக்கிற எல்லாரையும் பிடிச்சி டிவிக்கு முன்னாடி வச்சு பேட்டி காண்றது போல் பேட்டி கண்டு, அங்கே என்ன நடக்குது, அங்கே என்ன நடக்குது, கள்ளக்காதல் தப்பு இல்லை அப்படின்னு கடைசியில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. கள்ளக்காதல், கள்ள தொடர்பு,
சோ அத வந்து கேட்டுட்டு இருக்கிற லேடிஸ் அதுக்கு சொல்லுவதெல்லாம் உண்மை பாக்குறீங்க. நீங்க எல்லாம் ஒரு நல்ல லேடியே கிடையாது என்னை பொறுத்தாலும் இல்லை. நல்ல பெண்கள் வந்து அதை பார்க்க மாட்டாங்க, குடும்பஸ்து ஸ்திரீகள் பார்க்க மாட்டாங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்க. கேட்டால் அதில் தெரிஞ்சுக்கிறாங்களா? ஆமாம், நல்லா தெரிஞ்சிட்டீங்க. என்ன தெரிஞ்சிட்டீங்க? கணவனார் அப்படி போனால் நான் இப்படி போவேன், இவன் இப்படி போனால் நான் அப்படி போவேன், நான் ஏற்று பேசுவேன், நான் ஏற்று நிற்பேன், நான் தட்டி கேட்பேன். இதை தான் கற்றுக்க முடியும், வேற என்ன கற்றுக்க முடியும் அதில்? வேற ஒன்றும். இப்படிப்பட்ட நான் ஜோமெண்ட்டுக்கு இப்படி கூட சேனல் ஒளியட்டும் ஆண்டவர். கெடுக்கிற சேனல், ஜனங்களை அழிக்கிற சேனல். இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக மீடியாவில் வரவே கூடாது. கர்த்தர் ஏதாவது ஒன்று பண்ணணும், அவங்களை ஏதாவது ஒன்று செய்யணும். இது ரொம்ப ராங். இது இன்னைக்கு நான் பெண்களை தவறாய் சொல்லலை, ஆனால் ஜாக்கிரதையா இருங்க. பெண்களுக்கு உரிமை 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 உரிமைன்னு சொல்லி கடைசியில் இன்னைக்கு வந்து கணவனாருக்கு கீழ்ப்படுகிறதையே தூக்கிட்டாங்கல்ல, கணவனாருக்கு கீழ்ப்படியணுன்றதையே எடுத்துட்டாங்க. ஆண்டவர் பைபிளில் என்ன சொல்றாரு? மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு, அடுத்த புருஷருக்கு இல்லை, உங்கள் சொந்த புருஷருக்கு சொல்லுங்க கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிய வேண்டிய கடமை இருக்கா அப்படின்னு கேட்டால் கடமை இருக்குது. ஆண்டவர் கொடுத்த சட்டம். இந்த சட்டத்தை இன்னைக்கு மாறுறது மாதிரி மீடியாக பண்ணிருச்சு இல்ல. நான் வந்து ஆண்கள் உயர்ந்தவங்க, பெண்கள் தாழ்ந்தவங்க, பெண்கள் உயர்ந்தவங்க, அப்படி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பேச வரல. எல்லாரும் சமம். ஆண்டவருடைய பார்வையில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆனால் கர்த்தர் ஸ்திரீயானவளை எப்படிதான் வச்சிருக்காருன்னா, புருஷனுக்கு கீழ்ப்படினு தான் வச்சிருக்காரு. கீழ் இதில் வந்து கர்த்தர் வந்து காம்பன்சேட் ஆகதே இல்லை, ஆண்டவர் மாற்றி பேசவே இல்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நீ ஏன் கீழ்ப்படியணும்? நீயும் சம்பாதிக்கிறல்ல, நீயும் இருக்கிறல்ல, நீ ஏன் ஏற்று பேசக்கூடாதா? உனக்கு வாய் இல்லையா? உனக்கு கண் இல்லையா? உனக்கு மூக்கு இல்லையா? இல்லை 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 இல்லை. இதுக்கு எல்லாத்துக்கும் ஆணி வேறு எங்கே தெரியுமா? சேருவார் சேர்க்க சரியில்லைன்னா அது எப்படி வேணாலும் ஆடும். அவங்கள மோட்டிவேட் பண்ணுறவங்கள, அவங்கள நடத்துகிறவங்க என்ன இல்லை சொல்லுங்க. அவங்க பார்க்குறது அந்த மாதிரி பார்க்குறாங்க. அந்த மாதிரி பார்த்தா அந்த மாதிரி தான் வரும். இதான் கடந்த நாட்களில் உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்திருக்கான்னு தெரில, ஒரு வாலிப பையன். அந்த பையன் வந்து இந்த ஷூட்டிங் கேம் விளையாண்டு மனநலமாக பாதிக்கப்பட்டு அவன் மைண்டே இல்லை. அவன் வந்து சுயந்தனம் இல்லாமல் இருக்கிறான். தன்னுடைய கையில் வந்து ஷூட்டிங் பண்ணுற மாதிரி அந்த கேமுனுடைய ஆக்ஷன் பண்ணுறான். அவன் மனநிலவே பாதிக்கப்பட்டான், குழம்பிருச்சு, மூளையெல்லாம் குழம்பிருச்சு. ஏன் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒன்றை அப்படி கண்டினியூ பண்ணுறவங்க அவங்களுடைய கைடன்ஸ் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா, அப்படி தான் இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க தவறான ஒன்றை உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அவங்கள்ட்ட சேர்றத நீங்கள் தயவு செய்து என்ன பண்ணுங்கள், அது சொந்த அம்மாவாக இருந்தால் கூட பேசாதீங்க. சொந்த அம்மாவாக இருந்தால் கூட வேண்டாம், சொந்த அப்பாவாக இருந்தால் கூட வேண்டாம். நமக்கு கைட் பண்ணுறவங்க சரியான ஆட்களாய் அமைகிறதற்கு நம்ம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சார். ஒரு விஷயம் வந்து, நானும் என் ஃப்ரெண்டு, நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு, சர்ச் ஃப்ரெண்டு நாங்கள் ரெண்டு பேருமே. நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஒன்றா சர்ச்சுக்கு போவோம், நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஒன்றா பாடுவோம், நாங்கள் ஒன்றா தான் ரெண்டு பேரும் ட்ரம்ஸ் வாசிப்போம். அதே மாதிரி பாவத்தை ஜெயிக்கணும்னா நாங்கள் ரெண்டு பேருமே ஒன்றா போவோம். அந்த மாதிரி நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாஸ்டர் பேசுகிற பிரசங்கத்தை நாங்கள் பேசிக்குவோம். இப்படி நாங்கள் ரொம்ப ஆண்டவருக்குள்ளே ரெண்டு பேர் இருந்தோம். அப்போ ஒரு டைம் எங்களுடைய ஊரில் வந்து ஒரு கலை நிகழ்ச்சிகள் ஒன்று வந்துருச்சு. அப்போ அந்த கலை நிகழ்ச்சிக்கு வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு வாலிப பிள்ளைங்களெல்லாம் தேடினாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து டான்ஸ் ஆடுறதுக்காக எல்லாரும் வந்து ஆடிட்டு இருக்கும் போது அந்த டீச்சர், டான்ஸ் கற்றுக் கொடுக்குற டீச்சர் வந்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டுருந்தார் எங்கள் கிராமத்தில். நாங்கள் எல்லாம் இப்படி இருக்கோம், வாங்க உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன், நீங்கள் டான்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் ஸ்டேஜில் ஆடுனீங்க அப்படின்னா, அப்போ உள்ள காலத்தில் டான்ஸ் ஆடும்போது அந்த டான்ஸ் பிடிச்சிருச்சுன்னா ஒவ்வொருத்தரும் ஓடி வந்து சிலர் 10 ரூபா குத்தி விடுவாங்க, அந்த பின்னில் வந்து குத்தி விட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து நம்ம பணத்தோடு ஆடினா அது பயங்கரமான பெருமையாக இருக்கும். அப்போது வந்து எல்லாரையும் அவங்க வந்து மோட்டிவேட் பண்ணி சினிமா பாட்டுக்காக டான்ஸ் ஆடுறதுக்கு கூப்பிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் அப்போ சர்ச்சுக்கு போயிட்டுருக்குறோம்.
உடனே முதல்ல வந்து எனக்கு தான் அந்த ஆசையே வந்துருச்சு. சரி நம்மளும் டான்ஸ் ஆடினா என்ன அப்படின்னு நினச்சிட்டு, சரி டீச்சர் நான் வரேன் அப்படின்னு போனேன். போய் டான்ஸ் போனால் எனக்கு சுத்தமாக வரல, டான்ஸுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. என் ஃப்ரெண்டு இருந்தான், ஃப்ரெண்டு போகும்போதே சொன்னான், டேய் இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, நம்ம சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடக்கூடாது, சினிமா பாடு பா சினிமா பார்க்குறதே தப்புன்னு பாஸ்டர் போதிச்சிருக்கிறாரு, நம்ம ஆடுனா அது அது ஒன்றும் இல்லைடா, அது ஒன்றும் இல்லைடா, நம்ம என்ன அந்த பாட்டுக்காக இது பண்ண போகிறோம், நம்ம சும்மா டான்ஸ் தானே ஆட போகிறோம், அதில் காசு வந்தால் நம்ம காணிக்க தானே போட போகிறோம் அப்படின்னு போயிட்டு போயாச்சு. உடனே அந்த டீச்சர் சொன்னார், நீ நல்லா ஆடலை அப்படின்னாரு. என்ன பார்த்தோம் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவனுக்கும் ஆசை வந்துருச்சு நான் வரேன். என்ன இப்போ அவன் உள்ளே வந்து டீச்சர் ப்ராக்டிஸ் பண்ணால் பக்காவாக ஆடுறான் அவன், அவனுக்கு டான்ஸ் ரொம்ப சூப்பராக வருது. இப்போ நான் வெளியே வந்துட்டேன், அவன் உள்ளே போயிட்டான், அவனை ப்ராக்டிஸ் பண்ணி அவன் வந்து ஆகஸ்ட் 15 அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அவன் டான்ஸ் ஆடுறான், ஒரு கேர்ளோட சேர்ந்து ஒரு பாட்டுக்கு சினிமா பாட்டுக்கு ஆடுறான், அங்கேருந்து ஓடி வர்றாங்க, அவனுக்கு நிறைய பணம் எல்லாம் குத்தி விடுறாங்க, இவனுக்கு பயங்கரமான பெருமை ஆகி போச்சு. இப்போ என் மனசாட்சி கொடுத்தது அவன் மேலே பொறாமைனாலேயும் ஒரு பக்கம், சே நம்ம போய் ஆட போய் நம்ம ஒன்றும் இல்லாமல் மட்டும் அவன் ஆடினானேன்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம முதல்ல போனாலும்தான் இவன் வந்தான், ஆண்டவர் கணக்கு நம்மகிட்ட தானே கேட்பாரு அப்படின்னு ஒரே ஜபம், ஏசப்பா நான் போய் இவனை சேர்த்து விட்டானே, இவன் இப்போ அதில் ஆசை ஆயிட்டானே அப்படின்னு. இவன் என்ன சொல்கிறான்னா, அந்த டான்ஸை முடிச்சுட்டு வந்த உடனே அந்த பணத்தை எல்லாம் புரிக்கிட்டு, டேய் போடுறா இவ்வளோ காசு கிடச்சிடா அப்படின்னு சொல்லி, அடுத்த டைம் போடுறா 5 பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடுவேன்டா, 5 கேலோட ஆடுவேன்டா, எனக்கு நிறைய பணம் கிடைக்கும்டா அப்படின்றான். நான் உடனே ஜோம் பண்ணி சொல்கிறேன், டே இதெல்லாம் நல்லா இல்லை, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத பகை அப்படி இப்படின்னு. ஆண்டவருக்கு அவனுக்கு ஒன்றுமே தலையில் ஏறலை, எதுவுமே ஏறலை. எனக்காக மனசு பக்கு பக்கம் நடிக்குது, ஆண்டவரே நான் தான் இவனை பிடிச்சி பாவத்தில் தள்ளி விட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்கிறேன். கடைசியில் ஊழியத்துக்கு நாங்கள் ரெண்டு பேரும் பைபிளை தூக்கி சர்ச்சுக்கு போகிறோம், சர்ச்சுக்கு போகும்போது அவன் பாடின பாட்டு வந்து குஷ்பு அப்படின்ற பாட்டுக்கு தான் டான்ஸ் ஆடுறான் அவன். ரோட்டில் நாங்கள் பைபிளை தூக்கிட்டு போகிறோம், ரோட்டில் இருக்கிற பசங்க எல்லாம் குஷ்பு குஷ்புன்னு கூப்பிடுறாங்க அவனை பார்த்து. எனக்கா தலையை குமிச்சிட்டேன், டேய் தூக்கிட்டு போகிறது பைபிள், அவன் கூப்பிட்றது குஷ்பு, இது நல்லா இருக்காடா அவனுக்கு அப்படின்னு சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டான், சே நம்ம வந்து பைபிளை தூக்கிட்டு இப்படி ஒரு பேர் வாங்கிட்டோமே, இப்படி வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அதில் வந்து ஸ்டாப் ஆகி திரும்ப வந்து ரெண்டு பேரும் திரும்ப ஆண்டவரோட வாழ்ந்தோம். அப்போது எங்களுடைய நாங்கள் இன்றைக்கி அவன் வந்து ஒரு பெரிய ஊழியம் செய்கிறான், அவன் ஒரு பெரிய ஊழியக்காரன், சவாலான ஊழியம், 5 பிரான்ச் ஊழியத்தை அவன் கட்டிட்டான். எங்கள் சர்ச்சிலே நாங்கள் ஒரு 7-8 பேர் யூத்தில் இருந்தோம், ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி பெரிய ஊழியம் செய்கிற அளவுக்கு ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்திட்டார். அப்போது நான் இன்றைக்கி நினைக்கிறேன், நம்ம கூட சேர்றவங்க வந்து எவ்வளவு ஆண்டவரோடு நடக்கிறாங்களோ அவங்களோட நீங்கள் சேரும்போது தான் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் வாழ முடியும். ஸோ நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே அசுத்தன் கெட்டவன் கெட்ட பிள்ளைகள் யாரும் எங்கள் பிள்ளைங்களை கூட என்ன பண்ணக்கூடாது, அவங்கள உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கட் பண்ணிடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, பார்க்குறதுக்கு நல்லவங்களாக இருப்பாங்க ஆனால் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஜெபம் பண்ணலாமா? நீங்கள் இதை அழுது ஜெபம் பண்ணணும். அதுக்காக தான் அந்த ஜெப குறிப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஏசப்பா இந்த 2வது ஜப குறிப்புக்காக நாங்கள் ஜபம் பண்ணுறோம், சொல்லுங்க ஆண்டவரே, அப்பா அப்பா இரக்கம் செய்யும் ஆண்டவரே, தேவையற்ற தொடர்புகள் இப்பொழுது துண்டிக்கப்படுவதாக, ஸ்கூல்ல காலேஜில் இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு நடக்கட்டும், கர்த்தர் ஒரு பிரிவினையை உண்டாக்கட்டும். என் பிள்ளைய இவ்வளோ தூரம் கொண்டு போனது அந்த மனுஷன்தாப்பா, அந்த மனுஷன்தாப்பா என் பிள்ளை. ஆண்டவரே இந்த உலகத்தில் நீங்கள் வச்சிருக்கிற நாள் வரைக்கும் அவர்களோட கெட்டவங்க சேரக்கூடாது, அசுத்தர்கள் சேரக்கூடாது, ஆண்டவரே உமக்கு விரோதமானவங்க சேரக்கூடாது, பாவத்தில் இழுக்கிறவங்க சேரக்கூடாது, நல்ல பிள்ளைங்களை மட்டும் சேர்க்க பண்ணுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கெஞ்சிரம் ஆண்டவரே கெஞ்சிரம்ப்பா கெஞ்சிரம்ப்பா, கிருபை கூட இருக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க, கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுறவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்,
நம்ம ஃபாலோ பண்ணுறவங்க ரொம்ப முக்கியம். நமக்கே தெரியாமல் நம்ம ஃபாலோ பண்ணுறவங்க நம்மளை கொண்டு போய் குழியில் தள்ளிடுவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுடைய வீடுகளில், உங்களுடைய மொபைலில் நீங்கள் தேவையில்லாத சேனல்களை தயவு செய்து நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் அதை பார்க்காதீங்க. இந்த சிமியோன் லேவி அண்ணன் தம்பி ஒன்று சேர்ந்தாலே கத்தி எடுப்பாங்க அப்படின்னா இன்னொருத்தர் நம்மளை தப்பாக மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு மூன்று ஜபக்குறிப்பை நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு நாள் ஒன்று சோமன்னா நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜபிக்கிற ஜபம், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை, என் பிள்ளைங்க என்ன பண்ணணும்னா ஃபெய்த்தில் வளரணும், ஃபெய்த்தில் வளரணும். நம்பர் டூ, இரண்டாவது என் பிள்ளைக்கு என்ன வேணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால என் பிள்ளைங்க இருக்கணும். நம்பர் த்ரீ, மூன்றாவது என் பிள்ளைங்க நல்லவர்களோடு ஐக்கியம் வச்சுக்கணும். சில பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துஸாக இருப்பாங்க, முஸ்லீமாக இருப்பாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கவே மாட்டாங்க, ஆனால் அவ்வளோ நல்ல பிள்ளைங்களாக இருப்பாங்க, அவ்வளோ நல்ல பிள்ளைங்களாக இருப்பாங்க, ஒரு கட்ட பழக்கம் கூட இருக்காது, இருக்காங்க, சன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்வாங்க. அவங்க என்ன அவங்களுக்கு இருக்கிற ஒன்றே ஒன்று ஏசப்பா மட்டும் அவங்க அறிஞ்சிக்கல, அவ்வளோதான், மற்றபடி நல்ல பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்களோடலாம் நம்ம பிள்ளைங்க சேரும்போது உண்மையில சொல்கிறேன் நிறைய பிள்ளைங்க நல்ல வழி தான் வந்திருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன், நம்ம அப்படின்ட்டு நம்ம வந்து இவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க, இவங்களோட என் பிள்ளைங்க சேர்ந்தால் நல்லா இருப்பாங்கன்னு நம்ம நினைக்கவே முடியாது. சர்ச்சுக்கு வருவான், அவங்க அம்மா அப்பா அவ்வளோ விசுவாசியாக இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமானவங்களாக இருப்பாங்க. ஐயோ கொடுமை, சர்ச்சுக்கு வந்துடுறானேன்றதுக்காக நம்ம வந்து அவங்கள ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிட முடியாது. அதனால் நம்ம அப்படி நம்ம சொல்லண்டா, நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒன்று கற்றுக் கொடுங்க, உமக்கு பிரியமில்லாத யாரோடையும் என் பிள்ளை என்ன பண்ணக்கூடாதுன்னா சேரவே கூடாது. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க நிறைய பேர் இந்த ஜபத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும், ஒருத்தன் உங்களோட பழகும்போதே தெரியும் இவன் யார் என்னன்னு தெரியும். தயவு செய்து கெட்டவனோட நீங்கள் பழகாதீங்க, அவங்கள நல்லவனாக கொண்டு வரணுன்றதுக்காக நீங்கள் பழகாதீங்க. சில கெட்டவனை நம்ம தான் கெட்டவங்களாக மாறுவோமே தவிர அவனை நல்லவனாக கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு. கர்த்தர் தொடாமல் ஒரு மனுஷனை ரட்சிப்புக்குள்ளே நம்மளால் நடத்த கேட்குதா? சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் அது ஒரு ஆத்மா தானே, நான் லவ் பண்ணா என்ன, நான் லவ் பண்ணி அந்த ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ள நடத்துறேன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் 90% பேர் ரட்சிக்கப்படாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணி அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்தினதா சரித்திரமே இல்லைங்க, சரித்திரமே இல்லை. அவன் கர்த்தர் தொடாட்டா அவனுடைய இருதயம் மாறாது, கர்த்தரை தேடாட்டா மாறாது. அதனால நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்களோடையே சேரட்டும். நம்முடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, நாமும் யாரோட தான் சேரணும்? கேட்கல, புரியுதா இல்லையா? காது கேட்டுச்சா? நல்லவங்க இல்லாதவங்களோட நம்மளும் என்ன பண்ணிடக்கூடாது. இன்னொன்று, இங்கே சகோதரிகள் தான் நிறைய பேர் இருக்கிறீங்க, தயவு செய்து உங்களை அன்பாக கேட்குறேன், இந்த வீடு வீடாக போய் பேசுகிற பழக்கத்தை விட்டுருங்க. வீடு வீடாக போய் பேசுகிற பழக்கம் இது என்ன பழக்கம்? என்னைக்காவது ஒரு நாள் தூரத்தில் வெளியில் பார்க்குறீங்க, ஹாய் ஹலோ நல்லா இருக்கீங்களா அப்படி ஒரு ஐக்கியத்தோடு நீங்கள் பேசுகிறது தப்பு இல்லை. அவங்க வீட்டில் போய் உட்காந்து ஊரார் வீட்டினுடைய கதையை பேசுகிறீங்களே, இது உங்களுக்கு தப்பாக தெரில. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை, நல்ல வீட்டில் உள்ள அம்மாங்க இன்னொரு வீட்டில் உள்ள வீட்டில் போய் பேச மாட்டாங்க. நான் ஆணித்தரமாக எழுதி கொடுக்குறேன், நல்ல வீட்டில் உள்ள தாயார் இன்னொரு வீட்டு வாசப்படியில் மிதித்து அந்த வீட்டில் உட்காந்து கதை அடிக்க மாட்டாங்க. அப்படி அவங்க இன்னொரு வீட்டில் போய் உட்காந்து கதை அடிக்கிறாங்கன்னா அவங்கள நல்லவங்களை லிஸ்ட்டில் சேர்க்கவும் முடியாது, சேர்க்கவும் முடியாது. அப்படி இப்போ நமக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும், நம்ம பேசுகிறோம் சிரிக்கிறோம் ஏதோ வந்தா, அங்கே போய் என்ன தான் பேச போகிறோம்? அங்கே போய் வேதத்தை திறந்து நீதிமொழிகள் எடுமா? ஒரு வசனம் இப்படியா சொல்கிறது அப்படின்னு பேச போகிறீங்க? ஹலோ, இல்லை பாஸ்டர் போன வாரம் ஒரு அழகான செய்தி கொடுத்தாரு, அதில் உள்ள வசனம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் இன்னொரு வசனத்தை கண்டுபிடிச்சேன், அதான் பேச போகிறீங்க? போனால் வீட்டில் உட்காந்து என்ன தான் பேசுவேன்? அக்கா தெரியுமாங்க, அவளை தெரியுமா, போன வாரம் சர்ச்சுக்கு வந்தால அவள் பையன் இவனோட ஓடி போயிட்டான் தெரியுமா உனக்கு? அது ஐயோ பாஸ்டர் நேற்றைக்கு சொன்னார்ல, அது அவங்கள தான் குறி வச்சு சொன்னார்,
என்னமோ நினச்சிக்காத, அங்கே போனாலே நம்ம என்னதான் பேசுவோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரத்தை குறித்து கோல் தான் பேசுவோம், குறை தான் பேசுவோம். அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் குறை பேசினா நான் சொல்கிறேன் நம்ம ஜெபம் எங்கே பரலோகத்தில் போய் எட்ட போகுது. ஹல்லேலூயா. அதனால் ஜெபம் பண்ண போகிறவங்க எல்லாரையும் தப்புன்னு சொல்லலை, வேண்டான். ஜெபம் பண்ண போகிறீங்களா, ஜெபம் பண்ணியாச்சா, முடித்த உடனே பையை தூக்கி பைபிளை தூக்கி பையில் வச்சுட்டு தோல் பையில் போட்டுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு வந்துடுங்க. டீ குடிக்கிறது கூட 2 நிமிஷம் எடுத்துக்கங்க, அதுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து ஒரு பின்னு பிஸ்கட்டையும் சாப்பிட்டீங்கன்னா அந்த பிஸ்கட் சாப்பிட்ற நேரத்தில் என்னதான் ஒன்று பேசுவோம். இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண ஜெபம் எல்லாம் பிஸ்கட் சாப்பிட்ற நேரத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். குறை பேசுனா போயிடுச்சுல, அவ்வளோ நேரம் அந்த ஆத்மாவுக்காக ஜெபம் பண்ணி 5 நிமிஷம் குறை பேசினேன், அதில் என்னங்க லாபம்? அதனால் மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆண்டவரோடு இருக்கிறது தான் நமக்கு வெற்றி. ஹல்லேலூயா. கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நம்மெல்லாம் அப்படி சேர்ந்தோம் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளும் நல்லவர்களோடு சேருவார்கள். நானும் என் வீட்டாருமோ என்றார் கத்திரையே சேரு. ஹல்லேலூயா. எழுமி நிற்கலாமா? அழுகிறவர்கள் அழுது ஜெபம் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், என் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை, வெட்கப்பட்டு போனதே இல்லை. ஸ்தோத்திரம். பிள்ளையை வச்சிருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த ஜெப குறிப்புக்காக அழுது ஜெபம் பண்ணு. என் பிள்ளைக நல்லவர்களோட சேரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, இரக்கம் செய்யும், இரக்கம் செய்யுமப்பா, கிருபை செய்யுமப்பா, தயவை பாராட்டுமப்பா. எத்தனையோ பிள்ளைகள் தவறாய் கைட் பண்ணப்பட்டு அழிந்து கொண்டிருக்கிறார்களே ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சி ஆண்டவரே. உங்க சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கம். ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வான் ஜெயையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏகமையா. சொல்லுவோ, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கைய மேல உயர்த்தி இயேசையா, உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசையா, கரங்களை மேல உம்மோடு இருப்பது என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எபினேசரே, எல்லியோ, எங்குமே நிறைந்தவரே. எபினேசரே, எல்லியோ, எங்குமே உயர்ந்தவரே. எல்ஷடாய் சர்வ
சொல்லுங்க எல்லாரும், ஏஷடா சர்வ வல்லவரே, எல்ரோ என்னை காண்பவரே, எல்ரோயி என்னை காண்பவரே, எல்ரோயி என்னை காண்பவர். ரெண்டு கைய மேல உயர்த்தி, ஏசையா ஏசையா உம்மை தானே. எல்லாரும் ஜெபித்து கொண்டே உங்க பிள்ளைகளுக்காக அழுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். உங்க கண்ணீர் ஒரு பெரிய பதிலை உண்டு பண்ணும். அது ஆண்டவரே சொன்ன வார்த்தை இல்லை. நீ எனக்காக அழாமல் உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கன்னு சொன்னவர் அவர் அல்லவா? உங்க பிள்ளைக்காக வடிக்கிற ஒரு கண்ணீரும் வீணா போகாது. கையை உயர்த்தி, இயேசுவே என் பிள்ளைய தொடுங்க ராஜா. இப்போ 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 இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல நீங்க எந்த இடத்துலேருந்து ஜெபம் பண்ணாலும், எந்த பட்டணத்திலிருந்து ஜெபம் பண்ணாலும், எந்த தேசத்திலிருந்து ஜெபம் பண்ணாலும், உங்க பிள்ளை எங்க இருந்தாலும் கர்த்தர் இப்போ தொடுவார், உங்க பிள்ளைய தொடுவார். உன் கண்ணீருக்கு அவ்வளவு பதில் உண்டு. உன் கண்ணீர் வீணா போகாது. இயேசுவே, இயேசுப்பா என் பிள்ளைய தொடுங்கப்பா, என் பிள்ளைய தொடுங்கப்பா. என் பிள்ளை அந்த கட்டிலிருந்து வெளியே வரட்டும், அந்த மனுஷ கட்டிலிருந்து வெளியே வரட்டும், அந்த தவறான உறவுலேருந்து வெளியே வரட்டும். ஏசப்பா அவனை கைட் பண்ற, அவனை கைட் பண்ற அந்த மனுஷனை தொட்டுருங்க ராஜா. ஹல்லேலூயா ஏசையா, ஏசையா உம்மை தானே உம்மை தானே உள்ள முன்ன இருத்தியுள்ளே மோடு இருப்பதுதான் என்னுள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் நீதயத்தின் ஏகமயா. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை திறந்து பாருங்க. இன்னைக்கு சொன்ன ஜபக்குறிப்புகள் மிக முக்கியமான ஜபக்குறிப்பு. நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைய கூட இருந்தவங்க கெடுத்துட்டாங்க. அவனை தவறா மோட்டிவேட் பண்ணி 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 அம்னோனுக்கு அவ்வளோ பெரிய துரோகியா மாறுறதற்கு காரணம், தான் சொந்த தங்கச்சியை கற்பழிக்கிறதுக்கு காரணம் அவன் ஃப்ரெண்டு தாங்க. நல்ல ஃப்ரெண்டா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? ஒரு அடி அடிச்சு, ஒரு திட்டு திட்டி, இப்படி செய்யக்கூடாதுடா, ஏண்டா போய் போய் ஒரு தங்கச்சியோட இடம் இப்ப தப்பு பண்றது, நீ எல்லாம் ஒரு மனுஷனடா அப்படின்னு மோட்டிவேட் பண்ற ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருந்தா அம்னோன் அவ்வளோ பெரிய பாவியாகவும் மாறி இருக்க மாட்டான், சின்ன வயசுல செத்து போயிருக்கவும் மாட்டான். அவன் அப்படியே ஸ்குரூ ஏத்தி உசுப்பி ஏத்தி, போ போ போய் பண்ணு, இப்படி செய், இப்படி பண்ணு. அதை நான் திரும்ப திரும்ப சொல்றேனே, நம்ம பிள்ளைங்க எல்லாருமே நல்ல பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க கெட்ட பிள்ளைங்க இல்லை. உங்களை நிறைய பேருக்கு தெரியும், உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கிற குணம் வேற யாருக்குமே இருக்காது. அவ்வளோ நல்ல குணம் பிள்ளைங்க, பிள்ளைங்க அவ்வளோ பாசமுள்ள பிள்ளைங்க. ஆனால் இன்னைக்கு ஏன் அந்த மகன் அப்படி மாறினான், ஏன் அப்படி அந்த மகன் மாறினான்? வேற எதுவுமே காரணம் இல்லை, யாரோ ஒருத்தர் அவங்கள தப்பாக மோட்டிவேட் பண்ணிட்டாங்க, தவறாய் நடத்தி விட்டாங்க. 50 வயசான ஒரு லேடி, 22 வயசான ஒரு பையனை வெளியூரில் படிக்கும்போது, என் பையனை கொஞ்சம் கேர் எடுத்துக்கோ, வார வாரம் என் பையனை போய் பார்த்தவனு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருன்னு ஃப்ரெண்டை நம்பி சொன்ன உடனே அந்த 22 வயசான பையனை தான் கூடையே வச்சுட்டு, தான் குடும்பத்தில் ஒருத்தனாக மாற்றிட்டு, தான் அம்மா கிட்ட அனுப்பாம அப்படி தன்னுடைய பையனுடைய எதிர்காலத்தையே நாசம் பண்ண அந்த செய்தியை காதில் கேட்டுட்டு உடஞ்சிட்டேன்.
அப்படிப்பட்ட ஸ்பிரிட் உள்ளவங்க கூட தேசத்தில் இருக்கிறாங்க. யோசேப்பு மட்டும் எகிப்து தேசத்தில் பார்வோன் அந்த போத்திபாருடைய மனைவி அவன் மேலே கண்ணை போட்டு அப்படி தன்னோட சயனிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க. ஆனால் என்னமோ தெரில, அவங்க அப்பா ஜெபம் பண்ண ஜெபமோ கர்த்தருடைய கிருபை அந்த லேடியினுடைய கையில் சிக்காமல் அவன் பாதுகாத்ததுனால தான் அந்த தேசத்திற்கு அவன் ஒரு மிகப்பெரிய ராஜாவாக மாறினான். ஸோ நம்ம பிள்ளைங்களை அதான் சத்ரு கெட்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி நமக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைகளை கெட்டவங்களோட சேர்க்காதீங்கப்பா, கெட்டவங்களோட சேர்க்காதீங்க, கெட்டவங்களோட சேர்க்காதீங்க. என் பிள்ளை நல்லவங்களோட சேரணும், என் பிள்ளை நல்லவங்களோட சேரணும். உங்க பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கலாம், சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ஜெபம் பண்ணிருங்க. என் பிள்ளை தலைக்கு மேல வளர்ந்துட்டான் பாஸ்டர், அவங்க கூட சேராதன்னா இப்ப பிரச்சனை வந்துடும். சரி, ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரே இரக்கம் செய்வார், கர்த்தரே இரக்கம் செய்வார். 28 வயசாச்சு, கல்யாண வயசு வந்துருச்சு, உனக்கு மாப்பிள்ளை பார்க்கலாமா அப்படின்னு அம்மா அப்பா சொன்னா, எனக்கு மாப்பிள்ளை எல்லாம் பார்க்க வேண்டாம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறது மாதிரி ஐடியாவிலே இல்லைன்னு. ஏன், என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டால், ஏய் ஒன்றை கல்யாணம் பண்ணி கொடுத்தா தான் அடுத்த தங்கச்சி ரெடியாக இருக்கா, கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால், எனக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாவே இல்லை, அவளுக்கு வேணால் கல்யாணம் பண்ணுங்க, எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு. நீ என்ன தான் பண்ண போகிற அப்படின்னா, என் ஃப்ரெண்டு ஒரு கேர்ள், அவளும் கல்யாணம் ஆகி தன்னுடைய கணவனாரை விட்டுட்டு உட்காந்துருக்க, நான் அவளோட தான் இருக்கேன் அப்படின்னு. லெஸ்பியன், தவறான உறவு. கேர்ள்ஸ் கல்யாணமே வேண்டான்னு இப்போ வந்து தன்னுடைய வீட்டை விட்டு போய் அந்த பிள்ளையோட போய் உட்காண்டிருக்குது. நம்ம பிள்ளைகளை ஈஸியாக வஞ்சிச்சிருவாங்க, ஈஸியாக வஞ்சிடுவாங்க. ஒன்றும் இல்லை, நிறைய வார்த்தை இருக்குது. காலேஜில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஊழியம் செய்கிற ஒரு தகப்பனாருடைய பையனை உசுப்பேத்தி உசுப்பேத்தி காலேஜில் இருக்கிற மேடத்திட்ட பேச போனால் எவனும் பேச மாட்டான், இவனை மட்டும் டே மாச்சா நீ பெரிய ஆள்ரா, நீ அப்புறா, நீ இப்புறா, நீ எல்லாம் ஒரு அரட்டனா கூட அவங்க அரண்டுருவாங்கடா அப்படின்னு சொல்லி அவனை உசுப்பேத்தி உசுப்பேத்தி எல்லாத்துலேயும் அவனை முன்னாடி நிற்க வச்சு, எல்லாத்துலேயுமே அவனை முன்னாடி நிற்க வச்சு, கடைசியில் அவனை கூட்டிகிட்டு போய் ட்ரெயினில் படிக்கட்டில் உட்கார வச்சு போதையை வாங்கி கொடுத்து அவன் அந்த மயக்கத்தில் இருக்கும்போது எவனோ பிடிச்சி தள்ளி விட்டான், செத்து போயிடுச்சு வாலிக பையன். முடிச்சுட்டு வந்து கேட்டால் ஒருத்தனும் தெரியாதுன்றான், எவனுமே இல்லை, நான் தெரில, அவன் சும்மா படிக்கட்டில் உட்காண்டிருந்தான், படிக்கட்டில் உட்காந்து தூங்கிட்டான் அப்படின்றான். புள்ள போச்சு, புள்ள போச்சு. அதனால் மோசமான உலகம், மோசமான உலகம், மோசமான பிள்ளைங்க. ஒருத்தன் நல்லா இல்லைன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறான் தெரியுமா, நான் நல்லா இல்லைல்ல, உன்னையும் நல்லா இல்லாமல் ஆக்குவேன், உன்னையும் நல்லா இல்லாமல் ஆக்குவேன், உன்னையும் நல்லா இல்லாமல் ஆக்குவேன். இந்த எய்ட்ஸ் வியாதி ஒரு காலத்தில் இருந்துச்சுல்ல, எய்ட்ஸ் வியாதியை இருக்கிறவங்கள பார்க்கறதுக்காக போவோம், போவோம், போகும்போது அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்க அழுதாங்க. இந்த எய்ட்ஸ் வியாதி உள்ளவர்களை சந்தித்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணி ஆறுதல் சொல்கிறதுக்காக போனேன். உடனே ஒருத்தங்க வந்து அழுகுறாங்க, இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. உடனே நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இந்த லேடி எங்கேயாவது தப்பு பண்ணியிருக்கோம், அதனால தான் இந்த எய்ட்ஸ் வந்துருச்சு, அதுக்கு தான் மன்னிப்பு கேட்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். முடித்த உடனே அந்த லேடி எய்ட்ஸ் வந்த லேடி சொல்லுது, நான் மன்னிப்பு கேட்டது தப்பு பண்ணேன்றதுக்காக அல்ல, எனக்கு எய்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு இந்த வியாதி 200 பேருக்கு வரணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த வியாதியை பரப்பி விடுறதுக்காக நான் தப்பு பண்ணேன், அதுக்காக மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிச்சு. அப்படி அரண்டுட்டேன், ஷாக் ஆயிட்டேன். தான் ஒரு கஷ்டத்தில் வந்துட்டேன் அப்படின்னு உடனே மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்ற ஒரு பொறாம வந்துருமாமா, உடனே அவந்த பிரச்சனை அவங்களுக்கும் வரணும்னு தள்ளி விட்டுருவாங்களாமா. ஐயோ எனக்கு அப்படியே ஜீரணி ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அந்த லேடி அப்படி சொல்கிறாங்க, நான் எய்ட்ஸ் எனக்கு வந்துச்சு, எனக்கு பாசிட்டிவ்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் 200 பேருக்கு அந்த வியாதியை நான் வந்து தொத்த வச்சிருக்கேன்னு. எவ்வளோ கொடுமை, எவ்வளோ கொடுமை. பட்டு
நம்ம நல்லவங்க தான், ஆனால் இதெல்லாம் எப்படி பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுன்னு கூட எனக்கு தெரில. ஏன்னா அவனுக்கு சொன்னால் என்ன பண்ணிக்க மாட்டேன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், சொன்னால் நம்மளை ஏற்று ஏற்று பேசுகிறான். என் ஃப்ரெண்டை பற்றி உனக்கு தெரியுமா, என் ஃப்ரெண்டு யார் தெரியுமா, எனக்கு அவன் உயிரையும் கொடுப்பான்றான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தரை தவிர வேறு யார் பிரிக்க முடியும், கர்த்தரை தவிர வேறு யார் மாற்ற முடியும். நமக்கு இருக்கிற ஒரே ஆறுதல், நமக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம ஜெபம் மட்டும் வீணாக போகாது. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், எங்கிருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் அவனை தூக்கி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அந்த மனுஷனை தூக்கி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு வல்லவராக இருக்கிறார். கையை உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுவோம், சத்தத்தை உயர்த்தி அப்பா. இன்னும் பிள்ளைகள் பிறக்காதவர்கள், பிறக்க போகிற பிள்ளைக்காக, ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் வாலிபர்களுக்காக, தவறான உறவில் சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்கிறதற்கு இப்பொழுது ரட்சிக்க கூடாதபடி உடைய கரம் குறுகி போகவில்லை, உம்முடைய கரம் நீட்டப்படட்டும் என்று கதறுவோம். எத்தனை குடும்பம் தத்தளிக்கிறது, எத்தனை மனைவி தத்தளிக்கிறாங்க, எத்தனுடைய கணவன் தத்தளிக்கிறார், எத்தனை அம்மா அப்பா தத்தளிக்கிறாங்க. இயேசுவே, 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 கையை உயர்த்தி கெஞ்சுங்க, திறப்புல நில்லுங்க, மனம் இறங்க மாட்டீரா? ஆண்டவருடைய பிள்ளைங்க இப்படி இருக்காங்களே அப்பா, உங்களை அறிஞ்ச குடும்பத்தில் இப்படி நடக்குது அப்பா, பைபிளை தூக்குன பிள்ளை இப்படி இருக்குது அப்பா, பா 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 அப்பா அப்பா. இப்போ இப்போ அவனை கட்டி வச்சிருக்கிற அந்த பொல்லாத ஆவி, அந்த கட்டி வச்சிருக்கிற அந்த தெளிலாளுடைய ஆவி, இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது கட்ட அவிழ்க்கப்படுவதாக. என் புள்ள கெட்டவங்களோட சேரக்கூடாதுப்பா, என் புள்ள கெட்டவங்களோட சேரக்கூடாதுப்பா, எங்க பிள்ளைங்க கெட்டவங்களோட சேரக்கூடாதுப்பா. இப்பவே அவர்களுக்குள்ள ஒரு பிரிவினையை கர்த்தர் கொண்டு வருவீராக, ஒரு பிரிவினையை கொண்டு வருவீராக, ஒரு பிரிவினையை கொண்டு வருவீராக, கொண்டு வருவீராக. ஸ்தோத்திரம், நீர் அற்புதம் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். இன்னொரு விஷயம் கூட கண்களை திறந்து பாருங்கள், இது மிக முக்கியமான ஜபக்குறிப்பானதுனால்தான் திரும்ப திரும்ப உங்களுக்காக உங்கள்கிட்ட ஜபிக்கும்படியாகி சொல்கிறேன். அந்த பேடனை உங்களுக்குள்ள வந்து கொண்டு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன், நல்லா மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம வந்து வெறும் பிள்ளைகளையே குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி, நீ தப்பு நீ தப்பு நீ தப்பு நீ தப்பு அப்படின்னு சொல்லி அவங்கள குற்றப்படுத்துறதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை, எந்த பிரயோஜனமுமே இல்லை. அதுக்கு மாறாக நம்ம ஜபத்தில் அவங்கள தாங்கிறது தான் நமக்கு மேல். ஆமேன் சொல்லுங்கள். சிம்சோன் எவ்வளோ நல்ல பையன், எவ்வளோ பெரிய பலசாலி, ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை எடுத்து எத்தனை பேரை கொண்டுட்டான். சே, நான் அப்படிப்பட்டவன், ஒரு தெளிலாளன்ற ஒரு லேடி, நமக்கே அம்பட்டமாக தெரியுது அவளை மாதிரி ஒரு துரோகி யாருமே. முதல் டைமு உன் மகாபலம் எதில் உண்டாயிருக்குன்னு அவன்கிட்ட கேட்கும்போது அவன் சொல்கிறான், என்னை இந்த மாதிரி கட்டிட்டா கண்டிப்பாக என் பலன் என்னை விட்டு போயிரும்ன்றான். உடனே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, உள்ள வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கானு வச்சிருக்கான் அவனுள்ள பெலிஸ்தியர்களை, கை தட்டி வாங்க அவனை கட்டுனா பலன் போயிரும் அப்படின்னு. அவனும் வந்து அவனை கட்டுறானுவா, கட்டுனதுக்கு அப்புறம் கூட ஒரு மூளை வேண்டாம், நம்மளா இருந்தா யோசிப்போம்ல, பைத்தியக்காரிவா, நம்ம பலம் எதுல இருக்குன்னு கேட்டுட்டு அடுத்தவனை வச்சு கட்ட வைக்கிறா, நம்மளை சாகடிக்க பாக்குறா அப்படின்ற புத்தி அவனுக்கு வேண்டாம், வரலையே அந்த புத்தி. ரெண்டாவது டைம் திரும்பியும் கேட்கிறான், இல்லை இந்த டைம் சொல்லுவோம் மகாபலன், உடனே சொல்கிறான், என்னுடைய ஜடையெல்லாம் சேர்த்து பின்னி செவத்தில் ஆணி அடித்து நீ வச்சுட்ட அப்படின்னா என் பலம் என்னை விட்டு போயிடும் அப்படின்னு. உடனே ஆணி ரெடியாக இருக்குது, தலையை பின்னி அங்கே அடிச்சிட்டாங்க. அப்போதான் அவனுக்கு வந்து இவன் நம்மளை கொல்ல பார்க்குறான்னு தோண வேண்டாம், எந்திரிச்சு உடனே வீட்டை விட்டு வெளியே போனான். அதான் அந்த கட்டு, அந்த பிணைப்பு அவனை வெளியே விடலை, அவளோட அவனை ஒன்று ஒன்றிடுச்சு.
அவனால விட்டு பிரிய முடியல. நல்லவன் தான், சிம்சோன மாதிரி நல்லவன் யாராவது இருப்பாங்களா? அவ்வளவு நல்லவன். தன்னுடைய பெண் ஜாதிக்காக ஆப்போஸ்ல இருக்கிறவனுடைய வேளாண்மையை கொளுத்துறவன், அவ்வளவு அன்புள்ளவன். தான் போகும்போது ஃபர்ஸ்ட் பிரயாணத்துல தன்னுடைய அம்மா அப்பாவை கூட கூட்டிட்டு போனான்னு இருக்குது. அப்பா மேலையும் அம்மா மேலையும் பாசம் உள்ளவன், பெஸ்ட். அவனுடைய நல்ல கேரக்டரை குறிச்சு நீங்க வேதத்துல தியானிச்சீங்கன்னா அவ்வளவு பிரமிப்பா இருக்கும். அவ்வளவு நல்ல பையன் அவன். தன்னுடைய ஜனங்கள் எல்லாரும் வந்து தன்னை பிடிக்க வர்றாங்க. பிடிக்க வரும்போது சொல்றான், ஒன்னு சொல்லுங்க, ஒன்னு பண்ணுங்க, நீங்க என்ன தாராளமா பிடிச்சுக்குங்க, ஆனா நீங்க என் மேல விட மாட்டீங்களா? அந்த ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. தன்னுடைய ஜாதி மக்கள் ஆப்போஸ்ட்ல இருக்கிற நாட்டினுடையவர் வந்து தனக்கு விரோதமா வர்றாங்க, உன்னை என்ன பண்றேன்னு தெரியல, நீ பிடிச்சு கொடுத்தாதான் எனக்கு இதெல்லாம் விடுவேன்னு சொல்றாங்கன்ன உடனே, பரவாயில்ல நீங்க அவன்கிட்ட பிடிச்சு கொடுங்க, உங்களுக்காக என் நாட்டு ஜனங்களுக்காக என் இனத்தார்களுக்காக அவனை ஃபைட் பண்றதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தைரியமா நிக்கிறான் பாருங்களேன். ஆனா ஒண்ணு, ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க, நீங்க என்ன மேல விட மாட்டீங்கல்ல, சொந்தக்காரன் ஒருத்தர் என்ன அடிக்க மாட்டீங்கல்ல, எனக்கு பிடிச்சு கொடுங்கன்றான். அவ்வளவு நல்லவன். ஆனா அவனை திரும்ப திரும்ப நச்சி 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 வேதம் சொல்லுது, சாகத்தக்கதாய் அவனுடைய ஆத்மா என்ன ஆச்சாமா, சாகிற வரைக்கும் அவனை இரிட்டேட் பண்ணிருக்கிறான். அப்படி இரிட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவனுக்கு அவளை விட்டு வெளியே போகணும்னு தோணலை இல்லை. எந்த அளவுக்கு அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அவன் வச்சிருக்கிறா பாருங்களேன். சிலர் கதறாங்க, கணவனார் இப்படி ஒரு லேடிட்ட போயிட்டாரு, மனைவி இப்படி ஒரு லேடிட்ட போயிட்டாங்க, என்ன பண்றது? அந்த அளவுக்கு அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிட்டாங்க. ஆனா இதுக்கு இப்படி சொல்லியே திருந்தாதவன் நம்ம சொல்லி திருந்தாவ போறான். நேரடியா அவன் சொல்றான், உன் மகாபலம் எதுல உண்டாயிருக்குன்னு சொன்ன உடனே, அப்படியே அவனுடைய முடியில இருக்குன்னு சொன்ன உடனே, தன்னுடைய மடியில இதுவரைக்கும் படுக்க வைக்காத ஒருத்தி படுக்க வைக்கும் போதே, நினைக்க வேண்டாம், சே குடும்பக்காரி, அவளுக்கு நெஞ்சில ஈரமே இல்லை. அவளுக்கு என்ன ஈரம் இருக்கும்? அந்த மாதிரிதான் நம்முடைய பிள்ளைகளை தொடர்ற நிறைய பேருக்கு நெஞ்சில ஈரமே இல்லை. கண்ணெல்லாம் அவன் 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 முன்னாடி வச்சு அவனும் அப்படியே கண்ணை பிடுங்கி எடுக்கிறாங்க. எப்படி வலிச்சிருக்கும், எப்படி ஒரு பராக்கிரமசாலியா இருந்தவன் மா வரைக்கிற ஆள் ஆயிட்டான். இல்ல நம்ம பிள்ளைய அந்த இடத்துல, நம்ம சகோதரனும் நம்ம பிள்ளையும் அந்த இடத்துல இருந்தா, ஒரு பெற்ற தாயால கூட பிறந்த சகோதரனால அதை ஜீரணிக்க முடியுமா? நான் சொல்றேன், சிம்சோனுடைய கதையை படிக்கும் போது என்னால ஜீரணிக்கவே முடியாது. அப்படியே அழுக அப்படியே பொத்துட்டு வரும், சே இவ்வளோ ஒரு நல்லவன பாவி இப்படி கொண்டு போட்டாளே, இப்படி கொண்டு போட்டாளே. அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய பட்டணத்துல, நம்முடைய தேசத்துல, நம்முடைய திருச்சபையில எத்தனையோ ஆண்களை எத்தனையோ பெண்களை அப்படி வஞ்சிச்சு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அழுகிற அழுக அவங்களை அப்படியே கத்தர் தூக்கி எடுக்கணும். அது பொய்யான மாயேன்னு கத்தர் அவங்களை சொல்லி கொடுக்கணும், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஐயோ அவன் விழுந்து கிடக்கிறது பெரிய பாதாள குழின்னு கர்த்தர் இப்ப தெரிவிக்கட்டும். அவனுடைய கண்ணை திறக்கட்டும், அவனுடைய கண் திறக்கப்படட்டும். கைய மேல உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிடுங்க, சத்தமா சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க, ராஜா ராஜா பாவோப்பா, பலன் இழந்து போய் கிடக்கிறானே, ஞானம் இல்லாம கிடக்கிறானே, புத்தி மழுகி போய் கிடக்கிறானே, இறங்க மாட்டீரா ஐயா, இறங்க மாட்டீரா ஐயா, இறங்க மாட்டீரா? அந்த பையன் பாவம்ப்பா, அந்த பொண்ணு பாவம்ப்பா, அவளுக்கு ஒன்றும் தெரியாது சாமி, அவளுக்கு ஒன்றும் தெரியாது சாமி, அவளுக்கு ஒன்றும் தெரியாது சாமி, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு அது நினைக்குதுப்பா, அங்க பாம்பு இருக்குன்னு தெரியலப்பா, அது பாம்பு புத்துன்னு தெரியல சாமி, யாருப்பா மீட்டெடுப்பா? இன்னைக்கு உங்க சமூகத்துல பலிபீடத்துல அழுற இந்த அழுக, ஏதாவது ஒரு பிள்ளைய தூக்கி எடுக்காதா, ஏதாவது ஒரு வாலிப தம்பிய தூக்கி எடுக்காதா, வாலிப தங்கச்சிய தூக்கி எடுக்காதா, ஒரு ஊழியக்காரனை தூக்கி எடுக்காதா, ஒரு குடும்பஸ்தனை தூக்கி எடுக்காதா, ஒரு சகோதரிய தூக்கி எடுக்காதா? ராஜா ராஜா
இயேசுவே அந்த பொல்லாத கட்டிலிருந்து இப்போ என் பிள்ளைய தூக்கி எடுங்கப்பா, கற்றுக் கொடுங்கப்பா, அது வஞ்சகின்னு கற்றுக் கொடுங்கப்பா. எத்தனை பிள்ளைகளுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு கிடக்குது, எத்தனை பிள்ளைங்க மாவரைக்கிறது மாதிரி உட்கார்ந்துட்டாங்க. அவனை ஆறுதல் படுத்துகிற தெளிலாளுடைய மடி அது மோசமானதுன்னு அவனுக்கு தெரியலப்பா. என் பிள்ளையினுடைய கண்ணை தெளிவாக்குங்கப்பா, என் பிள்ளையினுடைய கண்ணை திறந்தருளுங்கப்பா, திறந்தருளுங்கப்பா. அவனுடைய பலன் முழுக்க முழுக்க எடுக்கிறது தான் அவங்க பிளான் பண்றாங்கன்றத கற்றுக் கொடுங்கப்பா, கற்றுக் கொடுங்கப்பா, கற்றுக் கொடுங்க, கற்றுக் கொடுங்க, கற்றுக் கொடுங்கப்பா, கற்றுக் கொடுங்கப்பா. ஓ கற்றுக் கொடுங்க, கற்றுக் கொடுங்க, கற்றுக் கொடுங்க, கற்றுக் கொடுங்க, கற்றுக் கொடுங்க, கற்றுக் கொடுங்க, தூக்கி எடுங்க, தூக்கி எடுங்க, தூக்கி எடுங்க. தூக்கி எடுங்கப்பா. உங்க இறக்கத்தினுடைய கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கழுத கூட தன் யஜமான அழியும், என் ஜனங்கள் எங்களை அவங்களும் மறந்துட்டாங்களே அப்பா. தவறான உறவுல இருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்டெடுக்கிற நாள் இந்த நாளா இருக்கட்டும். நாங்க இங்க ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணும்போது இந்த தேசத்துல பல ஜனங்கள் அதிலிருந்து வெளியே வழுகிற நாள் இந்த நாளா அமையட்டும். அவங்க சாட்சி சொல்ற நாள் இந்த நாளா அமையட்டும். அதற்கு கர்த்தருடைய கரம் இப்பொழுது அவர்களை தொடுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் தலையெல்லாம் தண்ணீராகட்டும். நான் அழுது ஜோமனும் அந்த ஜபாவி எனக்குள்ள ஊற்றுங்க ராஜா. கழுதை கூட தன் யஜமானனை அறியும். என் தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. கழுதை கூட தன் யஜமானனை அறி இந்தேசத்தின் ஜனங்கள் என்னை மறந்தார்களே. ஐயோ ஐயோ என் ஜனங்களுக்கா, நான் தீரப்பிலே நீர்கணுமே. ஐயோ ஐயோ என் ஜனங்களுக்கா, நான் தீரப்பிலே கணுமே. எல்லாரும் கேளுங்க, என் தலையெல்லாம் தண்ணீராகணும், கண்கள் எல்லாம் நீராகணும், என் தலையெல்லாம் நீராகணும், நீராகணும். நான் அழுது ஜெபித்திட, கண்ணீரோடு ஜெபித்திட, நான் அழுது ஜெபித்திட, ஓடு ஜெபி சொல்லுங்க. தலையெல்லாம் இயேசுவே, அந்த ஆத்துமா தாகத்தை எனக்குள்ள தார். என் பிள்ளைகளுக்காக அழுகிற ஒரு வாக்கியத்தை எனக்கு தாரும். என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமா இருக்கும். அப்பொழுது என் ஜனத்திற்காக நான் திறப்புல நிற்பேன்.
என் மகளுக்காக அழுவேன், என் மகனுக்காக அழுவேன், என் மகளுக்காக அழுது அழுது என் கண்ணீர் எல்லாம் போயிச்சு, ஜெபிச்சு ஜெபிச்சு என் பலன் எல்லாம் போச்சு. ஆனா எருசலேமை ஸ்திரப்படுத்துற வரைக்கும், என் மகனை ஸ்திரப்படுத்துற வரைக்கும், என் மகளை ஸ்திரப்படுத்துற வரைக்கும் அவளுக்காக ஜெபிக்கிறதுக்கு எனக்கு கண்ணீரை தாரும், எனக்கு பலத்தை தாரும்னு ஒவ்வொரு தாயும் தகப்பனும் கேட்கறத கத்தர் கேட்கிறார். சிஸ்டர், பிரதர், கையோ எட்டி கேளுங்க, பிரதர், சிஸ்டர் கேளுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க, என் பிள்ளைக்காக அழுகிறதற்கு ஜெபிக்கிறதற்கு கிருபை தாரும்னு கேளு. என் தலையெல்லாம் தண்ணீர். அவனுக்காக கவலைப்படுறத விட்டுட்டு, அவளுக்காக கவலைப்படுறத விட்டுட்டு, அவளுக்காக திறப்புல நிக்கணுமா? நான் ஜெபிக்கணுமா? நானு கேளுங்க, ஒவ்வொரு பெற்றோரும் கேளுங்க, ஒவ்வொரு சிஸ்டரும் பிரதரும் கேளுங்க. தேடி சென்றேன் ஒருவனை தேசம் எங்கும், திறப்பில் நிற்க ஒருவனை காணேன் என்றே. தேடி சென்றேன் ஒருவனை தேசம் எங்கும், திறப்பில் நிற்க ஒருவனை காணேன் என்றே. ஐயா இருக்கிறேனே ஜபாவி எனக்குள்ள குலைக்களமாக வர்றாங்கப்பா, என் தேசம் சஞ்சலத்தினால நிறையுதுவோ, என் தேசத்துல அழுகுறல் கேக்குது, என் தேசம் பாவத்தினால நிறைஞ்சிருக்குது, என் தேசம் பயத்தில் பிடியில இருக்கு. ரட்சிக்க மாட்டீரோ, தூக்கி எடுக்க மாட்டீரோ? எழும்பும் ஆண்டவரே, எழும்பி நில்லும் ஆண்டவரே, நீ எழும்பி வாரும் ஆண்டவரே, என் தேசத்தை பாருங்க ஆண்டவரே, என் ஜனங்களை பாருங்க ஆண்டவரே, என் ஊழியக்காரங்களை பாருங்க ஆண்டவரே, என் விசுவாச மக்களை பாருங்க ஆண்டவரே. இரக்கம் செய்ய மாட்டீரோ? தீவிரிக்க மாட்டீரோ? 50 நீதிமான் இருந்தா ரட்சிப்பேன்னு சொன்னீங்களேப்பா, 40 நீதிமான்கள் இருந்தா ரட்சிப்பேன்னு சொன்னீங்களேப்பா, 10 நீதிமான்கள் இருந்தா ரட்சிப்பேன்னு சொன்னீங்களேப்பா. ராஜா, 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 உம்முடைய இரக்கம் எங்க பட்டணத்தின் மேல, எங்க தேசத்தின் மேல, எங்க ஜனங்கள் மேல, எங்க விசுவாச மக்கள் மேல, இந்த ஜபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் மேல இறங்கட்டும். தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும், என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். நான் அழுது ஜெபித்து கண்ணீரோடு ஜெபித்தீட, நாழுது ஜெபித்தீட, நாழுது ஜெபித்தீட. நாழுது ஜெபித்தீட. ஜெபித்திட
என் ஐயாவே, என் தேவனே, என் தகப்பனே, என் தகப்பனே, என் தகப்பனே, என் ஜனங்களை மீட்க மாட்டீரோ, என் ஜனங்களை மீட்க மாட்டீரோ, என் ஜனங்களை மீட்க மாட்டீரோ, இருதயங்கள் ஸ்திரப்படட்டும், சரீரங்கள் ஸ்திரப்படட்டும், மனசு பலப்படட்டும், உங்க கிருபையின் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, மீண்டுமாக உங்க சமூகத்துல எங்களுடைய திருச்சபைகளுடைய ஆராதனைக்காக எல்லாம் வருகிறோம். ஒருத்தர் கூட சோர்ந்து போகக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை யாரும் அலட்சியம் பண்ணக்கூடாது. எல்லாருடைய வீடுகளிலையும் ஆராதனை சத்தம் கேட்டுட்டே இருக்கட்டும். இந்த ஆலயத்தில் இருந்த மகிமையை விட பெரிய மகிமை அவர்கள் வீடுகளில் ஆராதிக்கும் போது அந்த மகிமை அவங்க இருக்கிற இடத்துல இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. அவங்க வீடுகளிலிருந்து துணிக்கிற ஆராதனனுடைய சத்தம் பக்கத்து வீட்டுக்குள்ள கடந்து போய், அந்த அபிஷேகம் பக்கத்து தெருவில் கடந்து போய், இந்த லாக்டவுன் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, இந்த லாக்டவுன் ஒரு மிகப்பெரிய வெற்றியை, இந்த லாக்டவுன் ஒரு மிகப்பெரிய ஓ ரட்சிப்பை எங்களுடைய பட்டணத்தில் தேசத்தில் கொண்டு வர போகிறதற்காய் ஸ்தோத்திரம். சத்ரு ஆராதனைக்கு விரோதமா எந்த தடைய விதைச்சாலும் உங்க நாமம் உயரும், தடுக்க முடியாது. கத்தரை ஆராதிக்கிறதுக்கு தடுக்க முடியாது. ஆண்டவரை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம், வீடுகளில் ஆராதிக்கிற காலம், வீடுகளில் எழுப்புதலின் காலம் வந்ததற்காய் எங்களுடைய கரங்களை தட்டி நாங்கள் அதை வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். அந்த ஆராதனையின் சத்தம் துணிக்கப்படுகிற வீடுகளிலே அற்புதம் நடக்கிறதற்காய் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் மறைங்க ராஜா, ஒவ்வொரு உடன் ஊழியர்களையும் மறைங்கப்பா. இப்பொழுது ஊழியக்காரர்கள் மேல் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக, வியாதிகள் மறைவதாக, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நோய் தொற்றுகளும் ஒவ்வொரு ஊழியக்காரனையும் தொடாதபடி இப்பொழுது கர்த்தருடைய பலத்த பாதுகாப்பு, ஜெபிங்க ஜெபிங்க, பாதுகாப்பு ஊழியக்காரன் மேல, பாதுகாப்பு ஊழியக்காரனுடைய குடும்பத்தின் மேல, பாதுகாப்பு விசுவாச மக்கள் மேல, பாதுகாப்பு வருவதும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. எங்கள் திருச்சபையினுடைய இடத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அந்த ப்ராஜெக்டை ஆரம்பித்த உடனே லாக்டவுன் வந்துருச்சு, ஆனால் நாங்கள் உங்களை தாங்க நம்புகிறோம். நாங்கள் வேற எதையும் நம்பலை. பஞ்சமுள்ள காலத்தில் எலியாவை போஷிக்கிறதுக்கு காகத்தை அனுப்பின கர்த்த எங்களுடைய ஆலயத்திற்காக பிள்ளைகளை எழுப்பிவிட நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. சர்ச்சு திறந்திருக்கிற காலத்தை விட மிக வேகமாக அந்த காரியங்கள் நடக்க போகிறதற்காய் ஆயிரக்கணக்கான பேர் மாதம் மாதம் அதை செலுத்துறோம் ஒப்பு கொடுக்கிறதற்காய் அப்படிப்பட்ட ஆட்களை எழுப்புங்கப்பா. ஒரு 1000 பேரை கொடுக்கிற ஒரு 100 பேரை எழுப்ப மாட்டீங்களாப்பா? 5000 பேர் கொடுக்கிற ஒரு 100 பேரை எழுப்ப மாட்டீங்களாப்பா? 500 ரூபா கொடுக்கறது மாதிரி ஒரு 100 பேரை எழுப்ப மாட்டீங்களாப்பா? மாதம் மாதம் நாங்க கட்டலான்னு சொன்ன அந்த பணத்தை 1 ரூபா கூட குறையாம கட்டுறதுக்குரிய கிருபைய கர்த்தர் தந்து இப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறப்பீராக, ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. அதற்காக கமிட் பண்ண ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. இப்பொழுது எங்களுடைய ஆலயத்தின்மே, அந்த இடத்தின்மே கர்த்தருடைய கண்கள் படட்டும், கர்த்தருடைய கண்கள் படட்டும். தொடர்ந்து நாளைக்கு நடக்கிற ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற லைவ் ஆராதனை, எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்தும். உம்முடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி.
என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அநியோன்ய ஐக்கியம் நம்மனிரோடு மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளைக்கு முதல் ஆராதனை காலையில் 6 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை மாலையிலே 6 மணிக்கு. ஆன்லைனில் அட்டன் பண்ண முடியாதவங்க மட்டும் நீங்கள் நாளைக்கு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். மற்றவங்க எல்லாருக்கும் சண்டே ஃபஸ்ட் சர்வீஸு 6:00, செகண்ட் சர்வீஸு 8:30. ஆன்லைனில் கம் டு கம்ஃபர்ட் யூடியூப் சேனலில் நடக்கும். அதை நீங்கள் வீடுகளில் இருந்து ஆராதிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். காட் பிளஸ் யூ. ப்ரைஸ் தி லார்ட். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.